அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங். நான் பேசுறது வளங்களா? நான் பேசுறது தெளிவா இருக்கா? நான் பேசுறது தெளிவா இருக்கா? ஓகே, நாங்க இது இந்த மாணவர் பல்வகமை அல்லது பிள்ளைகளுடைய பல்வகமை அல்லது கற்றல் பாணி அது சம்பந்தமா நாங்க ஏதாவது பார்த்துக்கிட்டோமா? என்ன பேசுறது வழங்குதா? ஏற்கனவே நாங்க இந்த மாணவர்களுடைய அல்லது பிள்ளைகளுடைய பல்வகமை சம்பந்தமாக அவர்களுடைய கற்றல் பாணி சம்பந்தமாக ஏதாவது பார்த்திருக்கோமா? இல்மா இருக்கீங்களாமா? நாங்க இது இப்படி இந்த தலைப்பு பார்த்திருக்கோமா ஏற்கனவே? இல்ல, ஓகே, சைக்காலஜி பாடத்தை பொறுத்தவரையிலும் தான் இந்த பிள்ளை விருத்தி அல்லது பிள்ளைகளுடைய தன்மைகள் அல்லது பிள்ளைகளுடைய என்பது மிக முக்கியமான என்னன்னா, இப்ப நாங்க வகுப்பறையில இருக்கிற அல்லது வகுப்பறையில் இருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எங்களோட வீட்டிலே இருக்கிற அல்லது எல்லா பிள்ளைகள் எந்த எந்த பிள்ளைகளாக இருந்தாலும், இந்த பிள்ளைகள் எல்லாரும் ஒரே மாதிரியானவர்களா? உங்களோட மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. உங்களோட கருத்து என்ன? உதாரணமாக எங்கள வகுப்பறையில் ஒரு 30 35 அல்லது 40 பிள்ளைகள் இருக்காங்க, எல்லாரையும் எல்லாரும் சமனான தன்மை உடையவர்களாக இருப்பாங்களா? என்ன நிறைய பேர் இல்ல சார், இருக்கீங்க? இல்ல இருக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு என்றால், நாங்க இப்ப 40 பிள்ளைகள் இருப்பாங்க அல்லது 30 பிள்ளைகள் இருப்பாங்கன்னா, அந்த 30 பிள்ளைகளும் வித்தியாசம் வித்தியாசமானவர்கள் தான். அதாவது ஒரு ஆளோட ஒரு ஆளை ஒரு நாளும் என்ன செய்யலாத அம்சம்னா கம்பேர் பண்ணிடலாம், ஒப்பிடலாம். அதே நேரம் ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவலா யூனிக், ஒவ்வொருவரும் என்ன தனித்துவமானவர்கள் அல்லது தனியாள் தன்மை உடையவர்கள். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். என்னண்டா, இப்ப ஒவ்வொரு பிள்ளைகளும் வித்தியாசமானவர்களாக இருப்பாங்க. எங்களுக்கு எங்களை அந்த கை ரேகையை நாங்க பார்த்தோம்னு சொன்னால், அது இந்த உலகத்தில எத்தனை என்ன பிறந்து மரணித்தாலும் எல்லோருடைய அந்த கை ரேகையிலும் வித்தியாசங்கள் இருப்பதை போன்று ஒவ்வொருவருக்கும் என்ன எல்லாருலையும் என்ன இருக்குமா சொன்னால் சேஞ்ச் இருக்கு. அது மாதிரி மனிதர்களை பொறுத்தவரையில் அல்லது பிள்ளைகளை பொறுத்தவரையில் எல்லாரும் வித்தியாசமானவர்கள் தான். ஆகவே ஒரு ஆளோட ஒரு ஆளை நாங்கள் என்ன செய்யறத அம்சினால் ஒப்பிட்டு பார்க்கிறார். சரிதானே? அந்த அடிப்படையில இங்க மாணவர்கள் பல்வேறு விதத்தில் என்ன செய்யறாங்களா வேறுபடுறதை நாங்க பார்க்கிறோம். சரிதானே? இப்ப நாங்க அது பத்தி நாங்க பார்க்கிறோம் என்றால், இப்ப
ஒன்றும் கற்கிற வேகத்தை பொறுத்த வரையில மாணவர்கள் வித்தியாசப்படுவாங்க. அடுத்தது கற்றல் பாணி. மிக முக்கியமாக நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற ஒரு விஷயம் இந்த கற்றல் பாணி தொடர்பாக தான். இப்ப கற்கும் வேகம் என்று சொல்லக்குள்ள இப்ப நாங்க மீத்திறனுடைய மாணவர்கள் அப்படி நீங்க கேள்விப்பட்டீங்களா? மீத்திறனுடைய ஓ சார், அதாவது கிப்டட் அண்ட் டேலண்டட், வகுப்புல வந்து கிப்டட் அண்ட் டேலண்டட் சைல்டு என்று சொல்லுவாங்க. கிப்டட் சைல்டு சொல்லுவாங்க மீத்திறன் கூடியாக்கள், அதாவது மிக உயர்ந்த நுண்ணறிவும் மிக உயர்ந்த அறிவாற்றல் உடையவர்களை நாங்க மீத்திறன் கூடியோர் என்று சொல்லுவோம். இப்ப ஒரு வகுப்பறையை பொறுத்த வரையில ஒரு மூன்று தொடக்கம் ஐந்து வீதமான பிள்ளைகள் இந்த மீத்திறனுடைய பிள்ளைகள் இருக்கும் சொல்லப்படும். அப்ப ஒரு 50 பிள்ளைகள் இருக்கிற ஒரு வகுப்பறையில குறைஞ்சது 3-4 பிள்ளைகள் இந்த மீத்திரனுடைய பிள்ளைகள் இருப்பாங்க என்று கருதப்படுது. அதாவது 3 தொடக்கம் 5 வீதமான பிள்ளைகள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. அதே போல சாதாரண மாணவர்கள், பெரும்பாலும் வகுப்பறையில அதிகூடிய மெஜாரிட்டி சாதாரண மாணவர்களாகத்தான் இருப்பாங்க. மிடில் லெவல் இருக்கார்கள், இருந்தாலும் இந்த மிடில் லெவல்ல கூட சின்ன 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 வித்தியாசங்கள் என்னென்னா. அதே போல அடுத்த பகுதியினர் தான் நாங்க ஸ்லோ லேர்னர்ஸ் என்று சொல்ற மெல்ல கற்கின்றவர்கள். அப்ப அந்த கற்கிற வேகத்தை பொறுத்து மீத்திரனுடைய பிள்ளைகள், சாதாரணமான பிள்ளைகள், மெல்ல கற்கின்றவர்கள் அப்படி நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் பிள்ளைகளை வகைப்படுத்தலாம். அது ஒரு விஷயம். இப்ப அதே நேரம் இப்ப கற்றல் பாணி அதை நாங்க விரிவா பார்க்கலாம். கற்றல் பாணி ஒரு விஷயம் இருக்கு, லேர்னிங் ஸ்டைல் என்று சொல்லுவாங்க. ஏற்கனவே நீங்க அப்படி எங்கேயாவது தெரிஞ்சிருக்கீங்களா லேர்னிங் ஸ்டைல்? இப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு தான். இப்ப நான் சொல்ற ஸ்டைல், இந்த நாங்க சொல்ற அந்த ஆளுக்கு ஆள் இருக்கிற அந்த ஸ்டைல் இல்லை. இது கற்றலோடு தொடர்பாட்டு இருக்கிற ஸ்டைல் அல்லது கற்றல் பாணி ஸ்டைலுக்கு நாங்க பாணி இது சொல்லலாம். அப்படி ஏதாவது நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கீங்களா கற்றல் பாணி? நான் பேசுறது தெளிவா வழங்கலாமா? என்ன ஓ சார், கேக்குது. ஓகே, கற்றல் பாணின்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, சார், பாடங்களை கற்றுக் கொடுக்கும் விதமா மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஒரு பாடத்தையும்? இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகின்ற விதம், நாங்கள் கற்றுக் கொடுக்கிற விதம் என்பதை விட பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும் விதம், ஒவ்வொரு பிள்ளையும் வித்தியாசமான வித்தியாசமான அடிப்படையில அல்லது வித்தியாசமான விதத்தில கற்றுக்கொள்வார்கள். அதுதான் அந்த கற்றல் பாணி. எனவே கற்றல் பாணியை பொறுத்தவரையில மாணவர்களை நாங்க பல்வகமையாக பல்வேறு கோணங்களை பிரிக்கலாம். அதே போல விசேட தேவைகள், இது நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கோமா விசேட தேவைகள் என்றார் அடிப்படையில? ஓ சார், ஓகே, உங்களுக்கு தெரியும் விசேட தேவைகள் என்ற அடிப்படையில மாணவர்கள் வேறுபடுவாங்க. அதாவது ஒட்டிசம் இருக்கு, டவுன் சிண்ட்ரோம் இருக்கு, அப்ப அதுகளை பார்த்திக்க வராங்க. ஆட்டிசம், டவுன் சிண்ட்ரோம், அதே போல ஓ சார், ஓகே, அப்போ ஆட்டிசம் இருக்கும், டவுன் சிண்ட்ரோம் இருக்கும், அதே மாதிரி ஏடிஹெச்டி நாங்கள் சொல்லுவோம், அல்லது பார்வை குறைபாடு, கேட்டல் குறைபாடு, பேச்சு குறைபாடு, அல்லது குறைபாடு, இப்படி நீண்ட நாளைய அடி அந்த தேவைகளின் அடிப்படையில பிள்ளைகளை நாங்கள் செய்யலாம். எனவே இங்க அப்ப மாணவர்கள பல்வகமைய அறிந்து அதற்கேற்ற விதத்துல நாங்க கல்வியை வழங்குகின்ற போதுதான் அந்த மாணவர்களை சரியாக விருத்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. இப்ப பிள்ளைகளுடைய இப்ப லேர்னிங் ஸ்டைலுக்கு ஏற்ப கற்றல் பாணிக்கு ஏற்ற வகையில நாங்க கற்பிக்கிறோம்.
மாணவர்களுடைய போகத்துக்கு ஏற்ற வகையில எங்களை கற்பித்தல் முறைமைகள், கற்பித்தல் சாதனங்கள், என்ன நாங்க படிப்புகிற கண்டென்ட், அந்த விடயங்கள் எல்லாம் அதுக்கு பொருத்தமானதாக இருக்கும். அதே மாதிரி தான் மாணவர்களுடைய விசேட தேவைகளை அறிந்து அதற்கேற்ற விதத்தில் எங்களுடைய கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் இருக்கணும் என்பது மிக முக்கியமான விஷயம். அந்த அடிப்படையில நாங்க இன்றைக்கு மிக முக்கியமாக பார்க்க போற இந்த கற்றல் பாணி, லேர்னிங் ஸ்டைல் என்கிற விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், பிரதானமான லேர்னிங் ஸ்டைலாக இந்த மூன்று விஷயங்களும் சொல்லப்படும். பிரதான கற்றல் பாணிகள் கேட்டல் சார் கற்றல் பாணி, ஆடிட்டோரி லேர்னர்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். ஆடிட்டோரி லேர்னர்ஸ். அப்ப என்னது எப்படின்னா, நீங்க ஒரு விளக்கம் சொல்லலாமா? சார், அந்த விரிவுரை மூலம் கற்றுக்கொள்ளும் பிள்ளைகள். நாங்க அப்படி சொல்லலாம். அதாவது விரிவுரை மூலம் கற்றுக்கொள்ளுதல் என்பதை விட எதையும் கேட்டு கிரகிப்பதன் ஊடாக கற்றுக்கொள்வார். அப்ப எதையும் கேட்டு கிரகிப்பதன் ஊடாக கற்றுக்கொள்ளுகின்றவர்கள் இந்த கேட்டல் சார் கற்றல் பாணி உடையவர்கள், ஆடிட்டோரி லேர்னர்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். சரிதானே, ஆடிட்டோரி லேர்னர்ஸ். அப்ப இவங்க பெரும்பாலும் கற்பதற்கு பயன்படுத்துகின்ற, சரிதானே, அவர்களுடைய கேள்வி புலனாக இருக்கும். அதாவது கேட்டல் என்கிற அந்த கேள்வி புலன் அல்லது எங்களோட காது, அதைத்தான் என்ன செய்வாங்களாம் சொன்னால் கற்றலுக்கு மிக பிரதானமான ஒரு சாதனமாக அல்லது மிக பிரதானமான ஒரு அம்சமாக என்ன செய்வாங்களாம் சொன்னால் இவங்க பயன்படுத்துவாங்க. சரிதானே? ஓகே. இப்ப இதுல பல்வேறு தன்மைகள் இருக்கும், அந்த தன்மைகளை எல்லாம் நாங்க பார்ப்போம். சிலருக்கு எதையும் கேட்கறதுலாம் விருப்பம் இருக்கும். அப்படியான ஆட்களை தன்மைகள் அவர்களுடைய என்ன வெளிப்பாடுகள் அல்லது பண்புகள் என்னங்கிறத எல்லாம் நாங்க பார்ப்போம். அடுத்த சில பிள்ளைகள் இருக்குங்கிறதா பார்வை சார் கற்றல் பாணி, விசுவல் லேர்னர்ஸ் நாங்க அப்படி விசுவல் லேர்னர்ஸ்டா எதையும் பார்ப்பதனூடாக கற்றுக்கொள்ளும் பிள்ளைகள். கண்ணும் கண்ணும் நோக்கி கற்றல் கண்ணும் நோக்கி என்பதை விட காட்சி சார் விடயங்களை பார்த்து கற்றுக்கொள்ளும் பிள்ளைகள். கற்றலுக்கு பிரதானமாக இதுக இந்த பார்க்கின்ற புலன் கண்ணைத்தான் என்ன செய்வாங்களாம் சொன்னால் அதிக அளவு பயன்படுத்தும். அப்ப இந்த புலன் சார் அறிவா சார் விளங்கல சொல்லுங்கம்மா, விளங்கல நீங்க கேட்டது. கட்புலன் கறிக்கும் அறிவா. இப்ப எப்படி இருந்தால், இப்ப நான் உதாரணம் கேட்டல் சார் கற்றல் பாணி இருக்கிறார்கள் நாங்கள் வைத்துக் கொண்டால், இவர்களுக்கிட்ட நிறைய இப்ப நீங்க சொன்ன மாதிரி லெக்சர் பண்றதை கேட்கறதுக்கு இவர்களுக்கு விருப்பமாயிருக்கும், கதை கேட்கறதுக்கு விருப்பமாயிருக்கும், பாடலை கேட்கறதுக்கு விருப்பமாயிருக்கும். அப்ப எதையும் இந்த கேட்டலின் ஊடாகத்தான் உள்வாங்குகின்ற தன்மை வேட்டைக்கு. இப்படி சில இப்படி பாணி இருக்கிற பிள்ளைகள் லெக்சர்ஸ்ல இருந்தால் பரீட்சையில நிறைய புள்ளிகளை பெறுவாங்க. அங்க கதைக்கிற பேசுற விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கப்பட்டு அங்க என்ன செய்யப்படும் அப்படின்னா இஷ்டோ பண்ணப்படும், சிதானே சேமிக்கப்படும். இப்ப பார்வை சார் கற்றல் பாணி என்று சொல்றார்கள், எதையும் கண்ணால பார்ப்பதன் ஊடாகத்தான் உள்வாங்க. அப்ப அவர்களுக்கு என்ன சொல்லணுமா அப்படின்னு சொன்னால், நாங்க கற்பிக்கின்ற சந்தர்ப்பங்கள்ல இப்ப வரைவுகள், படங்கள் அல்லது வீடியோக்கள் அப்படியான அம்சங்களை நாங்க முன்வைக்கணும். அதுகளை எல்லாம் பார்த்து என்ன உள்வாங்குகின்ற அந்த தன்மை தான் இவங்கள்ட்ட கூட இருக்கு. அப்ப இப்ப சில நாங்க சொல்லுவோமே, இப்ப இதயத்தினுடைய ஃபங்க்ஷன் என்று நாங்க சொல்லுவோம், இதயத்தினுடைய என்ன செயல் தொழிற்பாடு,
அப்ப இதயத்தினுடைய தொழிற்பாட்டை நாங்க வாயால சொல்றோம். அது இப்படி நான்கு அறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதுல இதய அறை, சோனை அறை இருக்கும். அதுல முக்கூர்வார்வு, இருகூர்வார்வு இருக்கும். இப்படித்தான் இரத்தம்மேல் இருந்து இப்படி கீழே போகும். அப்ப இந்த வார்வு என்ன செய்யாதான் சொன்னால், புற இங்க இருக்கிற இடத்தை தங்களை போக விடாமல் தடுத்து கொள்ளும். ஆனால் அங்க இருக்கிற திங்களை வர செய்யும். இப்படித்தான் அது என்ன சுருங்கி விரியும். இதன் ஊடாகத்தான் இந்த பிளட் சர்க்கிள் நடைபெறுகிறது என்று நாங்க சில விஷயங்களை பருமட்டாக ஒரு லெக்சர் பண்ணக்குள்ளேயே இந்த கேட்டர் சார் கற்றல் பாணி பிள்ளைகள் அதை கற்பனை பண்ணி கொண்டு அது இப்படித்தான் இயங்குகிறது, இப்படித்தான் இந்த அறைகள் இருக்கு, இப்படித்தான் என்று அதோட செக் பண்ணி கொள்ளும். இப்ப பார்வை சார் கற்றல் பாணி பிள்ளைகளுக்கு நாங்க அந்த இதயத்துல படங்களை என்ன சொல்லணுமா சொன்னால், அப்படியோ அதனுடைய சோனை அறையது, அதனுடைய இதய அறையது, முக்குள் வாரியது, இருகூர் வாரியதுங்கிறத படங்களாக காட்சிப்படுத்தணும். அல்லது அதையும் தாண்டி அந்த இதயம் இயங்குற மாதிரியான வீடியோஸ்கள் அப்படி இருக்கு இருக்கு அப்படி. அப்ப அதுகளை பார்க்கறதன் ஊடாக அந்த பிள்ளைகளுக்கு அதை அப்படியே பதிஞ்சிரும். இதுதான் இதய அறை, இதுதான் சோனை அறை, இதுதான் முக்கூர்வார், இதுதான் இருகூர்வார், இப்படித்தான் அதனுடைய பிளட் சேர்க்கள் இயக்கம் இருக்குங்கிறது எல்லாம் அந்த பிள்ளைகள் பார்த்து அப்ப அப்படி ஒன்றை காட்டினால் உடனே அந்த பிள்ளைகள் அதை கேட் பண்ணி விளங்கிட்டா நான் சொல்றது விளங்கினா? ஓ சார், ஓகே. அப்ப அவர்களுக்கு பிள்ளைகளை செய்ய அல்லது பிள்ளைகள் டெவலப் ஆகுற விஷயத்துல அந்தந்த செயற்பாடுகளும் அதற்கான சூழலும் அதற்கான கற்பித்தல் முறைகளும் அந்த பிள்ளைகள் இலகுவாக டெவலப் ஆகி பேசிருப்பாங்க. சரிதானே? அப்படி இல்லைண்டா அந்த பிள்ளைகளை அந்த பிள்ளைகளுக்கு பொருத்தமான அந்த சூழலை, சாதனத்தை, கற்பித்தல் முறைய அதுகளை நாங்க பயன்படுத்தலைன்னா அந்த பிள்ளை சரியாக பொருத்தமான அடிப்படையில அந்த பிள்ளை டெவலப் அடையாது. எனவேதான் அவனோட ஆசிரியரை பொறுத்தவரையில இந்த விஷயங்கள் எல்லாம் மிக முக்கியமானதாக பார்க்கும். அப்ப அது பார்வை சார் கற்றல். அடுத்தது இயக்கம் சார் கற்றல் பாணி, அது கைனெஸ்தெடிக் லேர்னர்ஸ் சொல்றாங்க. கைனெஸ்தெடிக் இயக்கம் அப்படின்னா நீங்க என்ன விளங்குறீங்க? செயற்பாடுகள் மூலம் செய்து காட்டி. வெரி குட், சரி, வெரி குட். இந்த பிள்ளைகளுக்கு நாங்க சொல்றத விட இந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும் செயற்பாடுகள் கொடுக்கணும். இப்ப நாங்க சொல்லுவோமே, இப்ப இது யார சோனை யாரன்னு நாங்க அதே விஷயத்தை எடுத்துக்கொண்டால், இப்ப துண்டு துண்டுகளாக பொருத்தக்கூடிய விதத்தில எந்திரிக்காம சொன்னால் அந்த இதயத்தினுடைய அமைப்புகள் இந்த எங்களை லெபரட்டரியில எல்லாம் இருக்குமே சில நேரம் மனிதனுடைய உடல் பாகங்கள் எல்லாம் அப்படி மாதிரிகள் எல்லாம் செய்யப்பட்டதெல்லாம் எது இதயாறு, எது சோனையாறு, எதுக்குள்ளால என்ன இரத்தம் உள்ளே வருகிறது, எதாவது வெளியே போகிறது, எது கூறுவார், எது இருவார்கள் புரியுதா? இந்த விஷயங்களை எல்லாம் அந்த பிள்ளை தொட்டு பார்த்து கலத்தி கூட்டி இதுதான் என்று அந்த பிள்ளை அதை கற்று அதை இலகுவாக உள்வாங்கும். அப்படி சில பிள்ளைகள் இருக்கு. இப்ப நாங்க இப்படி சொல்லுவோமே, கணித பாடம் நாங்க படிப்போம். அப்ப கணித பாடம் படிப்பிக்க கூட இந்த இயக்கம் சார் கட்டப்பாணி இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்க கூட்டம் கழித்தல் அல்லது ஏனைய சில இதுகளை இது பார்த்தது இந்த பயன்படுத்துவாங்களா? ஒன்றுகள், பத்துகள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றுகளுக்கு அந்த குச்சிகளும் பத்துகளுக்கு அந்த கோல்களும் அப்படின்னா பயன்படுத்துற சிஸ்டம் இருக்காமா? ஓ சார், ஓ சார், நீங்க இத்தனை இப்ப 25 30 நீங்க கூட்டும் போட்டா, அப்ப அதுல 30 எத்தனை கோல் எடுக்கிறது, 25 எத்தனை கோலும் எத்தனை குச்சிகளும் எடுக்கிறது, எடுத்து எல்லாத்தையும் பார்த்து வச்சு சரியான செயற்பாட்டு அதுக்குள்ள என்ன செய்யுமா சொன்னால், இது 25 30 கூட்டினால் 55 அந்த பிள்ளை சொல்லும். அப்படி செய்வதன் ஊடாக அந்த பிள்ளை என்ன செய்யுமா சொன்னால் கூட்டுகின்ற அந்த திறனை அந்த பிள்ளை கற்றுக்கொள்ளும். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு இயங்குவதற்கான செயல்பாடுகள் கட்டாயம் வழங்கப்படும். அப்ப அந்த பிரதானமான
கற்றல் பாணிகளாக இந்த மூன்று கற்றல் பாணிகளும் சொல்லப்படும். இப்படியான தன்மைகள் இருக்கிற பிள்ளைகளை நீங்க கண்டிப்பீங்களா? அல்லது பிள்ளைகள்கிட்ட இப்படியான தன்மைகள் இருக்கும் என்றதை நீங்க ஏற்கனவே உணர்த்திருப்பீங்க. ஓ சார், சில புள்ளைகள் வந்து எது சரி கையில வேலை செஞ்சு கொண்டு இருந்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஏசரி திடீரென்று கேள்வி ஒன்று எழுப்பாட்டி கேட்டு அதுக்கு சரியான விட செல்ற, ஆனா அவங்க கையில இருந்தாலும் செஞ்சுட்டு தான் நிக்கிற. இப்ப சில நேரம் இந்த தன்மைகள் ஒரு பிள்ளைகிட்ட தனியே கேட்டல் சார் கற்றல் பாணி ஊடாக மட்டும்தான் அந்த பிள்ளை கற்றுறது, வேற ஒன்றும் வேற முறைகள் அல்லது வேற பாணிகள் எதுவும் அந்த பிள்ளைகிட்ட இல்லைன்னு முடிவு நாங்க வரையிறோம். இதுல ரெண்டு என்ன பாணியுடைய பிள்ளைகளும் இருக்கும் அல்லது மூன்று தன்மைகள் கொண்ட பிள்ளைகளும் இருக்கலாம். ஆனால் பிரதானமான ஒரு பாணி ஒரு பிள்ளையில அதிக அளவு செல்வாக்கு செலுத்துற நிலைமையை நாங்க பார்க்கணும். இப்ப அந்த உதாரணமாக ஒரு பிள்ளைய தான் என்ன கற்றல் பாணியை கொண்டிருக்கிறேன் என்பதை உணர வைத்து அந்த பாணிக்கு ஏற்ற வகையில அந்த பிள்ளை கற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்து அல்லது அதற்கான வழிகாட்டலை செய்து விட்டால் அந்த பிள்ளை என்ன செய்துமான்னு சொன்னால் கற்றல்ல மிக அதிக அளவான அடைவை அந்த பிள்ளை என்ன செய்வான்னு சொன்னால் பெற்றுக்கொள்ளும். அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சரிதானே? அதுக்கான வழிகாட்டலை நாங்க செய்ய இன்னொன்று வாங்குவோம். இப்படி ஒரு சொல்ல ஒன்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு ஞாபகம் இல்லை. பெக்ட் என்று நான் ஒரு சொல் சொல்லியிருக்கேனா? பெக்ட் என்ன? இல்ல சார், இல்ல சார், இல்ல ஓகே, நீங்க கூகுள்ல என்ன செய்யலாமா அப்படின்னா டைப் பண்ணி பார்க்கலாம். வொர்க் பெக்ட் டீச்சிங் மெதட் என்று நீங்க தட்டி பார்க்கலாம். அல்லது சும்மா பெக்ட் என்று தட்டினாலே நிறைய விஷயங்கள் வரும். இது என்னென்றால் பெக்ட் என்பது அதே பார்வை ஆடிட்டோரி கேள்வி கேஸ்தட்டிக் இயக்கம். இதுல நாலாவது ஒரு விஷயம் பாருங்கள், டெக்டைல் என்று சொல்றாங்க, தொடு உணர்வு. நாங்க இப்ப சில விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்துகின்ற பிரதானமான எங்களோட புலன்கள் சொல்லுதானே? அப்ப பார்வையின் ஊடாக பிள்ளைகள் பார்த்து நிறைய சில விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். கேள்வியின் ஊடாக சில விடயங்களை மாணவர்கள் அல்லது பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். இயங்கி செயற்பட்டு கற்றுக்கொள்கிறார்கள். அதுல தொடு உணர்வின் ஊடாகவும் சில விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள் சொல்லப்படுது. என்ன அது? அது எப்படி தொடு உணர்வின் ஊடாக கற்றுக்கொள்வது? பிராக்டிக்கலா செய்வதின் ஊடாகவா? என்னமா பிராக்டிக்கலா ஒரு விடயத்தை செய்வதின் ஊடாகவா? அது கிட்டத்தட்ட இயக்கம்ன்றதுக்குள்ள வருமே. இப்ப உதாரணமாக நாங்க சொல்லுவோம் ஏதாவது ஒரு பொருள் இருக்கு நீங்க வச்சுக்கோங்க. அந்த பொருளினுடைய அந்த தன்மை அது சொரசொரப்பானதாக இருக்கிறதா, வன்மமானதாக இருக்கிறதா, மென்மையானதாக இருக்கிறதா எப்படி அறியலாம்? ஏதாவது ஒரு பொருள்ல அந்த பொருள் கையால தொட்டு உண்றதனால கிளேயால களிமண்ணால செய்யறதா சார்? இந்த கிளையால களிமண்ணாலன்றதை விட இப்ப நாங்க உதாரணத்துக்கு கொண்டு சொல்றோம் என்னென்றால் ஒரு பொருள் ஒன்று இருக்கு, பாக்குறதுக்கு பார்த்தா அந்த பொருள் வந்து கடும் டஃப்பானதாக
ஒரு கனிமமான பொருளாக, ஒருவேளை கல்லு மாதிரி அப்படி கடினமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு பாக்குறதுக்கு கடும் சொட்டானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்குமா? விளையாட்டா நான் சொல்றது. அப்ப அந்த பொருளை இயல்பு சரியான சொட்டாக இருக்கிறது என்று சரியாக அறிஞ்சு கொள்ளணுமா சொன்னால் அந்த பொருளை தொட்டு பார்க்கணும் மாதிரி. விளையாட்டா நான் சொல்றது. ஓ சார் அப்ப இந்த சொல்லுங்க. தொட்டு பார்க்கிற தொடு உணர்வின் உண்டாக டெக்டைலின் உண்டாகவும் மாணவர்கள் கற்றுக் கொள்கிறார்கள். அல்லது அது ஒரு பக்கம் அப்படியே வெப்பமேனாம பார்வை குறைபாடுடைய பிள்ளைகள் விவசாயம், அதாவது அறவே கண் தெரியாத பிள்ளைகள் படிக்கிறதுக்கு பயன்படுத்துகின்ற முறைமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கோ? கண் பார்வை இல்லாத பிள்ளைகள் படிக்குதா? ஓ சார் அந்த குட்டெழுத்து அதுக்கு சரியா என்ன சொல்லுவோம்? நீங்க சொல்ற குற்றெழுத்து தாங்க, அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்ன அதுக்கு தெரியுமா? பிரைல். என்னது பிரைல் என்று நாங்க சொல்லுவோம். லூயிஸ் பிரைல் என்று சொல்ற ஒருவர் தான். இதெல்லாம் இந்த ஜெனரல் நாலேஜ், பொதுவாக கல்வி பொது அறிவு அல்லது பொதுவான பொது அறிவுகளுக்கு எல்லாம் உதவி செய்கிற சில விஷயங்கள் தான். லூயிஸ் பிரைல் என்று சொல்ற ஒருவர் தான். இந்த நீங்க சொல்ற குற்றெழுத்து வடிவு என்று சொல்றாங்க. முறையிலான என்ன லூயிஸ் பிராய். அப்ப அந்த அவங்க எப்படி அந்த எழுத்துக்களை எழுதுகிறார்கள் அல்லது அந்த எழுத்துக்களை வாசிக்கிறார்கள் என்றால் முழுக்க முழுக்க தொடு உணர்வின் ஊடாகத்தான். சரிதானே? அதாவது ஒரு பிரைல் ஸ்லைட் கொண்டிருக்கும், பிரைல் சீட் கொண்டிருக்கும், ஸ்டைலா என்று சொல்லி ஒரு குத்துற ஊசி கொண்டிருக்கும். இப்ப அந்த பிரைல் ஸ்லைட் என்று சொல்றது எங்களை ஃபைல் மாதிரி ரெண்டு அப்படி பிரிக்கக்கூடிய, அது ரப்பரால அப்படி அல்லது செலோடைட் அப்படியான செய்யப்பட்டதாக இருக்கும். அப்ப அதை என்ன செய்யலாமா சொன்னா ரெண்டா அதுக்குள்ளுக்கு என்ன செய்வாங்களாம் சொன்னால் இருக்கும் வச்சுட்டு கீழுக்கு எந்த துளையும் இல்லாமல் என்ன சமனானதாக இருக்கும். ஆனால் மேலுக்கு இருக்கிறது ஃபுல்லா துளைகளோட இருக்கும். அது ஒவ்வொரு செல் என்று சொல்றது ஒவ்வொரு என்ன இந்த ஒரு செவ்வக வடிவிலான சரிதானே அந்த பெட்டிகள் இருக்கும். ஒவ்வொரு பெட்டிக்குள்ளேயும் ஆறாறு துளைகள் இருக்கும். அந்த துளைகளை தொட்டு பார்த்து அதுக்குள்ள அந்த ஊசியால குத்துவதன் ஊடாகத்தான் அவர்கள் எழுதுவார். இப்ப ஒரு பக்கம் குத்தேக்கு அந்த அந்த ஊசி அதுல குத்தி அந்த 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 என்ன தெரியல அந்த பிரைல் சீட்டில குத்தி மறுபக்கம் அது என்ன செய்திருக்குமாம் சொன்னால் அப்படியே புடைப்படைந்திருக்கு, அதாவது உயர்ந்த மாதிரி இருக்கு. அப்ப வாசிக்கக்குள்ள அந்த பேப்பரை எடுத்து மற்ற பக்கம் மாத்தி வச்சு தடவுவான். நிறைய முறைமைகள் இருக்கு பிராய்க்கு. அப்ப அதன் ஊடாகத்தான் எந்த மொழியிலேயும் என்ன செய்யலாம் எழுதலாம். அந்த ஆறு செல்களை மட்டும்தான் பயன்படுத்தி என்ன செய்யறாங்களாம் சொன்னால் எழுத்துக்களை இலக்கங்களை எல்லா விடயங்களையும் என்ன செய்யறாங்களாம் சொன்னால் உருவாக்க பயன்படுத்தப்படுகின்ற பாணி என்ன பாணி எதை பயன்படுத்தி பிரைல கற்றுக்கொள்வாங்க? தொடு ஆ தொடு உணர். உணர்வு சார். தொடு உணர். இப்ப உதாரணமாக ஒரு ஏதாவது ஒரு திண்மமோ திரவமோ ஏதோ ஒன்று குளிராக இருக்கிறதா
அல்லது சூடாக இருக்கிறதா என்பதை நாங்க அறிந்து கொள்வதற்கு என்ன செய்யணும்? தொடு உணர்வை தான் பயன்படுத்தணும். அப்ப எங்களோட தோல் சரிதானே, அது கையாக இருக்கலாம் அல்லது மேல இருக்கிற மேலாக இருக்கலாம், ஏதோ பயன்படுத்திதான். அப்ப இப்படியான இந்த தொடு உணர்வுகளையும் பயன்படுத்தி பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள் என்று இந்த பெக் சொல்லு. குறிப்பாக விசேடத்தையுடைய பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு இந்த முகமையைத்தான் என்ன செய்வாங்களாம் சார், பெக்ன்னு சொல்ற முகமையைத்தான். இது ஒரு கற்பித்தல் முறையாகவும் சொல்றாங்க இந்த பெக்ன்றது. ஏனென்றால் இந்த விஷுவல் ஆடிட்டோரி கேன்சர் டெக்டாய் இந்த நான்கு விடயங்களையும் ஒருமித்த விதத்தில ஒரு பிள்ளைக்கு நான்கு புலன்களையும் பயன்படுத்தக்கூடிய விதத்தில கல்வியை வழங்கக்கூடிய அது இலகுவாக அந்த பிள்ளைகளையும் இந்த நாலாவது ஒரு வகையான டெக்டைல் கற்றல் பாணிகள் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேட்டல் சார் கற்றல் பாணி, பார்வை சார் கற்றல் பாணி, இயக்கம் சார் கற்றல். ஓகே, அப்ப இது வழங்கிட்டா இப்ப இது கேட்டல் சார் கற்றல் பாணி என்றால் யாது, இயக்கம் சார் கற்றல் பாணி என்றால் யாது என்றால் சொல்லலாம். அப்படியா? ஓ சார் செல்லில் ஓகே, இப்ப எங்களுக்கு அது பூரணமாக இருக்கு. இப்ப இந்த கேட்டல் சார் கற்றல் பாணி உடைய பிள்ளைகளுக்கிட்ட எப்படியான தன்மைகள் இருக்கும் என்று நீங்க கருதுறீங்க? இப்ப கூட அந்த பிள்ளை கேட்பதன் ஊடாகத்தான் கற்றுக்கொள்ளுகின்ற தன்மை ஒரு பிள்ளை என்று வச்சுக்கொள்ளுங்க. அந்த பிள்ளைகிட்ட எப்படியான பண்புகள் இயல்புகள் தன்மைகள் இருக்கும்? என்ன வேலை செஞ்சு கொண்டிருந்தாலும் அந்த கிரகித்தல் தன்மை ஒன்று அவங்கள்ட்ட காணப்படுது. வேற வேற நெறி வேற சார் நெறி அவசரமா வேலையை செய்யக்கூடிய புள்ளோல ஆயிரு. அப்படியான எங்கட கிளாஸ்ல ஒரு புள்ளி ஒன்று இருந்த, அந்த புள்ள குயிக்கா எழுதி எல்லாருக்கும் முத கொண்டு வந்து காட்டுற. அதோ கடும் ஒரு மீத்திறன் கூடிய புள்ள. நாங்க ஏற்கனவே சொன்னதான கிஃப்டட் சைல்ட் என்று சொல்ற வாய்ப்புள்ள அந்த புள்ளி அடக்கலாமா? ஓ சார் எழும் ஆனா அந்த புள்ளோட கற்றல் பாணி என்னன்னு நாங்க வேற சில இயல்புகளை வச்சு அறியலாம். அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஒரு மீத்திரம் கூடிய சில பிள்ளைகள்கிட்ட என்ன எல்லா புலன்களையும் பயன்படுத்தி கற்றுக்கொள்ளுகின்ற அந்த சில தன்மைகள் இருக்கிறதே நாங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். அல்லது இந்த கற்றல் பாணியை பொறுத்தவரையில அதிக அளவு ரெண்டு மூன்று புலன்களை பயன்படுத்தி கற்கிற பிள்ளைகளாகவும் இருக்கலாம். ஓகே, நாங்க பார்ப்போம். ஆடிட்டரி லேர்னிங் ஸ்டைல் கேட்டல் சார் கற்றல் பாணியில அந்த பிள்ளைகிட்ட காணப்படுகின்ற பண்புகள் என்று சொல்லியிருக்க, இந்த மிதமான வேகத்தில் அந்த பிள்ளைகள் பேசுகின்ற பிள்ளைகளாக இருக்காது. கேட்கிறதுல ஆர்வம், நீங்க சில பிள்ளைகளை பார்த்தீங்களா சொன்னால் கதை சொன்னா அதை கேட்கறதுல மிச்சம் என்ன ஆர்வமாகிப்பாங்க. டீச்சர் ஒரு கதை சொல்லுங்க அல்லது ஏதாவது சொல்லுங்க அப்படியான தன்மைகளை நீங்க பிரைமரி அப்படியான வகுப்புல எல்லாம் நீங்க காணலாம். இருக்கும் அப்படி சில பிள்ளைகள்கிட்ட அதிகம் ஆர்வமும் விருப்பமும் இருக்கிற பிள்ளைகள் பெரும்பாலும் கேட்டல் சார் கற்றல் பாணி உடையவர்களாக இருப்பார். இப்ப இவர்களுக்கு எழுத்து மூலம் நாங்க இன்ஸ்ட்ரக்டர் அறிவுறுத்தல்கள் வழங்குவதை விட இவர்கள் வாயால சொல்ற சில விஷயங்களை விளங்கி அதன் அதுக்கு செயற்படுறதுக்கு தான் இவளுக்கு விருப்பம். அப்ப டீச்சர் எப்பயும் அவளுக்கு
இப்ப மேலுக்கு இந்த ஃபில் இன் தி பிளாங்க் இடைவெளிகளை நிரப்புங்கள் என்று நாங்க மேலுக்கு எழுதி டீச்சர்ல இதை கொடுத்தாலும் கூட டீச்சர் இது என்ன செய்யணும்ங்கிறத மாயால சொல்லணும் அந்த பிள்ளைகள் எழுதியிருப்பாங்க. அப்படி இருக்குமா பிள்ளை? இடைவெளி நிரப்பு என்று எழுதினா எழுதிட்டு அடுத்த லைன்ல கேள்வியை வினா எழுதத்தெல்லாம் சில பிள்ளைகள் கேட்பாங்க சார், இது என்ன செய்யணும் டீச்சர்னு கேட்பாங்க. ஓகே, அப்ப அப்படியான தன்மைகள் அதான் சொல்லுது. எனக்கு ஒரு 2-3 நிமிஷம் தாங்க, வாங்க முடிஞ்சோடனே நாங்க தொடர்வோம்.
ஓகே, நான் பேசுறது வழங்குதா? ஓ சார் விழுந்தது. அப்ப நாங்க சொன்னோம், இந்த வாய்மொழி மூலமான வழிகாட்டல்களை இந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்களாம் சொன்னா விரும்புவாங்க. அடுத்தது வாசிப்பு எழுத்து இந்த விஷயங்கள்ல கற்கிறத விட வாய்மொழி மூலமும் கற்றல், அதாவது பொதுவாக கேட்கிற விஷயங்கள் அப்படியான வாய்மொழி மூலமாகத்தான் இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்கு விரும்பும். இப்ப ஒரு விஷயத்த வாசிச்சு அதிலிருந்து ஷார்ட் நோட்ஸ் எடுத்து அதிலிருந்து இதை இருந்த பிள்ளை, இப்ப இந்த பிள்ளைகள் என்ன செய்யுமா, எதையும் கேட்டு கற்றுக்கொள்றதுக்கு தான் அந்த பிள்ளைகள் விரும்பும். இப்ப நான் சும்மா உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன். இப்ப பரீட்சைக்கு நாங்க ரெடி ஆகிறது வச்சுக்கொள்ளும், இப்ப சில பிள்ளைகள் என்ன செய்யுமா, ஒரு தடவைக்கு 10 தடவைகள் அந்த நோட்ஸ் என்ன செய்யுமா வாஸ். இப்ப சில நேரம் கேம்பஸ்ல யூனிவர்சிட்டியில படிக்கிற ஆக்களை பொறுத்த வரையிலும் சில ஆக்கள் இந்த நோட்ஸை கட்டுக்கட்டா வச்சுக்கிட்டு அதை வாசிச்சு அதை குறிப்பெடுத்து அப்படி எல்லாமே இது பண்ணலாம். ஆனால் சிலர் என்ன செய்வாங்கடா, சில நேரம் லெக்சர்ஸுக்கு அப்படி இருக்காட்டி இது பண்ணாட்டி அந்த ஒரு படிச்ச ஒரு ஆளுகிட்ட இதை பத்தி கொஞ்சம் செல்ல மாட்டான்னு சொல்லி கேட்டு வேலை வேலை பத்தி சொல்ல சொல்லி அதுகளை அந்த அவர் சொல்லும் வரைக்கும் கேட்டு இருந்துட்டு போச்சோ எழுதுற அப்படியான ஆக்கள் இருக்காங்க. நீங்க சந்திச்சிருக்கீங்களா? அது என்னென்றால் இன்னொரு ஆள் சொல்வதா அப்படியே உள்வாங்கி கொள்ளுகின்ற தன்மை என்ன அப்படி இருக்குமா? அப்ப இந்த வாசிச்சு எழுதி அப்படி கற்கிறத விட வாயால சொல்றத தான் கூட அவர்களுக்கு விருப்பம், அதனூடாகத்தான் உள்வாங்கி கொள்வாங்க. இப்ப நாங்க இப்படி சொல்லுவோமே, சில நேரம் கெசட் ரெக்கார்டர் இருக்கு தானே, அல்லது இப்பானே நாங்க இது என்னது எதை எடுத்தாலும் போன்ல என்ன செய்யலாம், எதையும் ரெக்கார்ட் பண்ணிடு. அப்ப உதாரணமாக இப்ப லெக்சஸ அப்படியே ரெக்கார்ட் பண்ணி கொண்டு திரும்ப அத என்ன ஹெட்செட் ஏதாவது போட்டுட்டு அப்படியே கேட்டுக்கொள்ற, அதை கேட்டு அப்படியே உள்வாங்குற பிள்ளைகள் இருக்கு. அல்லது சுயமாக ஏதாவது சில விஷயங்கள் அப்படியே வாசிச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை அப்படியே பல தடவைகள் என்ன அது வந்து அங்கங்க போகக்குள்ள கூட என்ன செய்யலாம், பஸ்ல போகக்குள்ள கூட ஏர் போனை போட்டுட்டு என்ன செய்யலாம் கேட்டுட்டே போகலாம். அப்ப அப்படி நாங்க என்ன செய்யலாமாம் சொன்னால், இந்த கேட்டல் சார் கற்றல் பாணி இருக்கிற பிள்ளைகள் அப்படி கற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்புகளை கூட அந்த பிள்ளைகள் பயன்படுத்தலாம். அதே போல சில நேரம் தனக்குள்ளே பேசிக்கொள்ற தன்மையை சென்னை காணலாம். இப்ப நீங்க பாருங்க இந்த பிள்ளைகள் ஏதாவது ஒன்று எழுதக்குள்ள கூட அதை உச்சரிச்சு உச்சரிச்சு அல்லது அதை 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 அப்படியே பேசி பேசி எழுதுற பிள்ளைகளாக நீங்க பாப்பீங்க. அப்படி இருக்குமா சில பிள்ளைகள் என்ன அப்படி தனக்குள்ளேயே பேசிக்கொள்ற? சார் அந்த சொற்களை வந்து சொல்லி சொல்லி எழுது அந்த புள்ளல அதாவது இப்ப அந்த 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 சவுண்ட் அந்த பிள்ளையோட காதுக்கு கேட்கணும். இப்ப சிலராம் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு பேச்சு அல்லது ஏதாவது ஒன்றுக்கு நாங்கள் ரெடி ஆகிறேன்னு சொல்லக்கூட தனியாகவே அதை அப்படியே பேசி கொண்டு போவாங்க. என்னன்னா அந்த காதி மூடாக உள்வாங்கப்பட்டு அது என்ன முழுவதுமாக பதிவுன்றான் அவர் நோக்கம். சில ப்ரோக்ராம்களுக்கு ரெடி ஆகிற அப்படி இப்படி சில ஆட்களும் என்ன செய்வாங்களா அப்படின்னா, எப்படி இந்த தன்மையை என்ன கொண்டிருக்கிறத நாங்கள் என்ன செய்யலாமா அப்படின்னா பார்க்கலாம். தனக்குள்ளேயே பேசிக்கொள்ளுகின்ற தன்மைகள், இப்ப நான் சொல்ற எல்லா தன்மையும் ஒரு பிள்ளைகிட்ட கேட்டல் சார் பாணிங்கிற பிள்ளைகிட்ட இருக்க முடியல, இப்படியான சில வெளிப்பாடுகளை பொதுவான அம்சங்களாகத்தான் என்ன செய்யறாங்க இதுகளை சொல்றாங்க. அப்படியான தன்மைகள் இந்த பிள்ளைகிட்ட இருக்கும். அடுத்தது நீங்க பாருங்க, கூறியதை வலியுறுத்தி மீண்டும் கூறுவார். இப்ப டீச்சர் ஒரு விஷயத்த சொன்னா இதுதானே டீச்சர் என்று திரும்ப அந்த பிள்ளைகள் கேட்கும், அல்லது மீண்டும் அதே வசனத்தை அதே வார்த்தையை அந்த பிள்ளைகள் சொல்லும். அப்படி இருக்குமா வகுப்பறையில பிள்ளைகள்? என்ன இப்ப நாங்க சொன்னதை மீண்டும் கூற பிள்ளைகள் இருக்குமா? அப்படி ஓ சரி கிரப்டி. ஓகே, அப்ப அது கூறியதை வலியுறுத்தி மீண்டும் கூறுகின்ற பிள்ளைகள், இதெல்லாம் இந்த
என்ன அது, என்ன லோன, என்ன லோன சாவு? ஆடிட்டோர் என கேட்டேன் ஓ கேட்டல் சார், எதுக்கு ஓ கேட்டல் சார் கட்டல் பாயிண்ட். உரத்து வாசிக்கும் பழக்கம் காணப்படும். இப்ப சில நேரம் நீங்க வகுப்பறையில் அவதானிக்கலாம், பிள்ளையால் இந்த பந்தியை நீங்க எல்லாரும் மௌனமாக வாசிச்சு போட்டு இந்த பந்தியில இருக்கிற சுருக்கம் என்னென்னா, இந்த பந்தி எதை சொல்லுது என்று நீங்க சொல்லணும் என்று நீங்க சொன்னால் அங்க சில சவன்கள் அங்க ஆங்காங்கே வரும் வகுப்புகள். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு மெதுவாக அல்லது என்னது சத்தம் போடாம வாசிக்க இயலாது, அல்லது அந்த பிள்ளைகளால அப்படி அதை அப்படி மெனேஜ் பண்ணிடாது. அதனால கொஞ்சம் சத்தமா வாசிச்சு அந்த பிள்ளைட காதுக்கு கேட்டா தான் அதுல இருந்து சிலது விட கிரியேட் கொள்ளலாம். அப்படி இருக்குமா பிள்ளைகள்? ஒரு நாள் மௌனமாக வாசிக்க தெரியாம இருக்கும் அந்த பிள்ளைகள். இப்ப நாங்க வகுப்பறையில நீங்க சத்தம் போடாம எல்லாரும் இந்த பந்தியை கொஞ்சம் வாசிச்சு என்னென்னு இது பண்ணுங்க வாக்கணும்னு சொல்லி பார்த்தால் அந்த பிள்ளைகள் என்ன உரத்து வாசிக்கிறார் அல்லது ஏதாவது முணுமுணுக்கிற சத்தம் மாதிரி வெளியே வரும். அப்படி வருமா? அப்ப அப்படி இருக்கிற பிள்ளைகள் இந்த கேட்டல் சார் பாணியுடைய பிள்ளைகள். அதே நேரம் ஞாபகப்படுத்துறதுக்கு இலகு நினைவு குறிப்புகளை பயன்படுத்துவர். இப்ப ஏதாவது சில என்னது அந்த ஷார்ட் நோட்ஸ்ங்கிற அடிப்படையில் அல்லது ஏதாவது சிம்போல்கள் குறியீடுகள் இப்படியான விஷயங்களை பயன்படுத்தி அவங்க என்ன செய்வாங்களாம் சொன்னால் சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இப்ப கலந்துரையாடல் என்பது இவர்களுக்கு ஆர்வமான ஒரு செயற்பாடாக இருக்கும். கலந்துரையாடல் அதாவது கலந்துரையாடல்கள் என்ன செய்வாங்களாம் சொன்னால் ஆர்வமாக ஈடுபடுகின்றவர்களாக இருப்பாங்க. அப்ப குரூப் அதாவது கலைக்கிறது பேசுறது குரூப்பாக அப்படி இருந்து இது பண்றது எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு விருப்பமாக இருக்கும். சரிதானே? இப்படி கேட்டல் சார் பாணியுடைய பிள்ளைகளுடைய தன்மைகள் என்று நாங்க பார்க்கலாம். அப்ப இந்த தன்மைகளை நாங்க அறிஞ்சு அதுக்கேற்ற விதத்துல எங்களோட கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் என்ன செய்வோமா சொன்னால் திட்டமிடப்பட்டு வழங்கப்படும். நான் சொல்றது ஓகே. நீங்க இந்த கேட்டல் சார் பாணி இருக்கிற பிள்ளைகளுக்கு கற்பிக்கின்ற போது எப்படியான முறைகள் அல்லது டெக்னிக் நுட்பங்களை நாங்கள் பயன்படுத்தலாம்ங்கிறத நான் உங்களுக்கோ சரிதானே ஒரு 5 நிமிஷம் காணுமா அதுகளை பட்டியல் படுத்துறதுக்கு என்ன? நான் பேசுறது விளங்குதாமா? ஓ சார் விளங்குது. நம்மளோட கிளாஸ்ல நிறைய பேர் மௌனிகளாகத்தான் இருக்காங்க. ஓகே, ஒரு 5 நிமிடம் தந்தால் காணுமா இந்த இப்படியான பிள்ளைகளுக்கு இப்படியான கற்பித்தல் முறைகள் நுட்பங்களை பயன்படுத்தினால் பொருத்தம்ங்கிற விஷயங்களை நீங்க கொஞ்சம் புரிஞ்சு கொள்றதுக்கு, அதாவது நீங்க அதோட என்ன நீங்க யோசிச்சு அல்லது கூகுள்ல தேடிதான் கொண்டு இல்ல அப்படி சில விஷயங்களை நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கு அவ்வளவு டைம் தரேன். நீங்க அத என்னத்தை தேடிக்கங்கன்னு பாப்போம். நான் அவர் 5 நிமிஷம் காணுமா இல்ல என்ன 10 நிமிடம் தரோம் சார்? 10 நிமிடம் தங்கும், 5 நிமிஷம் கொஞ்சம் டைம் போகலாம். ஓகே, அப்ப நாங்க 10 நிமிடம் இப்ப சரியாமாக 8 மணி ஆகுதா என்ன டைம்? 7:58 7:55 ஓகே, நாங்க 8:10 ஓகே 8:10 ஒரு கேட்டல் சார் பாணி உடைய பிள்ளைகள் அல்லது பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறதுக்கு நாங்க எப்படியான முறைகள் டெக்னிக்குகளை நாங்க பயன்படுத்துறது பொருத்தம் உண்டு. நீங்க ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க செட்டியா 8:10 நாங்க என்ன ஷோ பண்ணுவோம் அதுல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே தானே? ஓகே சார். ஓகே ஓகே, கொஞ்சம் தேடி புடிங்க அப்படின்னு நடக்குதுப்பாங்க.
மை மை அழுமை அம்மா அதான் கேட்டல் பாணியில கற்றிருக்குமான பிள்ளைகளுக்கு பயன்படுத்த கற்றல் முறையை சொல்லணும். அடிச்சு பார்க்கறதுக்கு ஆசை தொண்டில் கேட்கறதன் மூலம் கேட்கறது யாரும் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய கற்பித்தல் முறை இது. கதை சொல்லுதல் மூலம் கற்பித்தல், கதை சொல்லி கற்பித்தல். அது இசைகளின் மூலமாக கற்பித்தல், இசைகளின் மூலமாக
ஓகே, நான் பேசுறது தொடங்குதா? ஓ சார், ஓகே, டைம் சரிதானே? ஓகே, நீங்க இப்ப நான் என்ன சொன்னேன் என்றால், கேட்டல் பாணி உடைய மாணவர்களுக்கு நாங்கள் கற்பிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற முறைமைகள் அல்லது நுட்பங்கள் சிலதுகளை நாங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம்னு சொல்லி பட்டியலப்படுத்த சொன்னேன். என்ன செய்யலாம் சொல்லுங்க. என்ன சொல்லலாம், டாபு கூப்பிடணுமா? சார் விவாதங்கள் மூலம் கற்பித்தல் மேற்கொள்றது சார். வழங்கல. விவாதங்கள் மூலம் கற்பித்தலை ஓகே, மேற்கொள்றது. வெரி குட். ஒரு 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 நுட்பத்தை சொல்லலாம். ஓகே, கலந்துரையாடல் மூலம் சார். சார் விரிவுரை மூலம். சார் சார் ஒன்று நாங்க சொன்னோம் என்னது, டிபாய்ட் சொன்னீங்க, அதாவது என்னது, டிவைட் அதாவது சம்திங் விவாதம், அப்படியா? ஓ சார் விவாதங்களை பயன்படுத்தணும். அடுத்து நீங்க சொன்னீங்க கலந்துரையாடல். இப்ப உதாரணத்துக்கு, இப்ப விவாதத்துக்கு ஒரு ஒரு பாடத்துல உதாரணத்துக்கு எப்படி நாங்க செய்யலாம் சொல்லிடுமா? விவாதத்தை பயன்படுத்தி தொழில்நுட்ப வளர்ச்சியின் நன்மை தீமையை பற்றி விவாதிக்கிறது சார். ஓகே, வெரி குட். இப்ப நாங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி தொழில்நுட்ப வளர்ச்சியின் நன்மை தீமை பற்றி நாங்க என்ன செய்ய போறோமான்னு சொன்னா ஒரு விவாதத்தை செட்டி பார்க்கலாம். அப்ப அது தமிழ் பாடத்திலையும் அதை செய்யலாம். ஏனண்டா உங்களுக்கு தெரியும், தமிழ் பாடத்தில ஓஎல்ல கூட என்ன செய்யுமா சொன்னால், தொழில்நுட்ப வளர்ச்சியின் நன்மை தீமைகளை விவரித்து 300 சொல்லில் ஒரு கட்டுரை எழுத வரும். அப்ப நாங்க இப்ப விவாதத்தை சரியாக 40 நிமிடம் பாட வேண்டும். இப்ப நாளைக்கு நாங்க அந்த விவாதத்தின் ஊடாக கற்பிக்க போறோம் சொல்லக்குள்ள, இன்றைக்கு நாங்க என்ன செய்யலாமா சொன்னால், அதுக்கான அறிவுறுத்தல்களை வழங்கலாம். இப்ப அதுல நாங்க என்ன செய்யலாமா சொன்னால், நாங்க 5 5 பேர், அதாவது 5 பேர் கொண்ட 2 குழு, அதை பொதுவாக நாங்கள் வகுப்பறையில அப்ப அப்படி தெரிவு செஞ்சுட்டு, ஒரு சாராருக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியினுடைய நன்மைகள், தொழில்நுட்ப வளர்ச்சி எங்களுக்கு எல்லா வகையிலையும் நன்மை தான் செய்யுது என்பதற்கான நன்மைகளை வலியுறுத்தக்கூடிய தகவல்களை நீங்க சேகரிச்சுப்பாங்க. அடுத்த குழுவுக்கோ தொழில்நுட்பத்தின் தீமைகள் தொடர்பாக, தொழில்நுட்ப வளர்ச்சியால தீமைகள் தான் அதிகம் வந்திருக்கிறதுங்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க தேடிப்பா. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 30 பிள்ளைகள். அப்ப ஆசிரியர் ஒரு நடுவராக இருக்கலாம். அங்க இந்த மத்த 20, ஆனால் பிறகு ஏதாவது இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த 10 பேர் தவிர்ந்த மத்தாக்களை தான் நாங்க என்ன செய்வோம் பயன்படுத்துவோம், எல்லாருக்கும் சந்தர்ப்பப்படணும். அதே நேரம் இப்ப நாங்க சொன்னால், 5 பேருக்கு 3 3 நிமிடம் கொடுக்கும், அப்ப 15 நிமிடம் மத்த, 5 பேருக்கு 3 3 நிமிடம் கொடுக்கும், 15 நிமிடம், 30 நிமிடம், மிச்சம் 10 நிமிடம் இருக்குதானே. அதுல ஒரு 2 3 நிமிடங்கள் ஆரம்பத்தில் என்ன நிபந்தனைகள், எப்படி இந்த டிபைட் போகும், என்ன விஷயம்ங்கிற அறிவுறுத்தல்கள் எல்லாம் ஆசிரியர் சொல்லுவார். அப்ப அதுக்கு ஒரு 3 நிமிடம் பேசுவோம். இப்ப டிபைட் முடிஞ்சதுக்கு பிறகு, அப்ப இப்ப 33 நிமிடம் பேசி நம்ம 7 நிமிடம் இருக்கு, அதுல ஒரு 5 நிமிடத்தை அந்த வகுப்புல இருக்கின்ற ஏனைய மாணவர்கள் கருத்து சொல்றதுக்கு நாங்க வழங்கலாம். இதுல மேலதிகமாக சேர்த்துக் கொள்ளக்கூடிய நன்மைகள் என்ன, மேலதிகமாக சேர்த்துக் கொள்ளக்கூடிய தீமைகள் என்ன,
இந்த டிவைட் தொடர்பாக உங்களோட சில ஒப்பீனியன் என்னென்ன, அந்த மாணவர்களையும் இந்த பாடத்துல நாங்க சேர்த்துக் கொள்ளலாம். இறுதியா இருக்கிற 2 நிமிடத்துல ஆசிரியர் ஒரு முடிவை சொல்லி அந்த டிபைட்டை முடிக்கலாம். இப்ப கட்டுரை கேட்கப்பட்டு வரும் அப்படின்னால் தொழில்நுட்ப வளர்ச்சியின் நன்மை தீமைகள் பற்றி என்ன ஒரு கட்டுரை வரைக என்று கேட்டால், சாதாரணமாக நாங்க வாசிச்சு அங்க தேடி இங்க தேடி எடுக்கிறங்கிறத விட இப்படி பேசுவதன் ஊடாக அல்லது இப்படி ஒரு டிவைட்டின் ஊடாக முன்வைக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் ஞாபகத்தில் இருப்பதுக்கு, அங்க ஒரு ஆளை வெட்டி எல்லாம் பேசுவாங்க அல்லது சில மாதிரி அல்லது கொஞ்சம் என்ன அப்படி பகடியான சில விஷயங்கள் எல்லாம் வரும். அப்ப அதெல்லாம் ஞாபகத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கு. இப்ப அந்த பாயிண்ட்ஸ்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு இலகுவாக கிடைச்சிருமா இல்லையா? அது ஞாபகத்தில் இருக்கின்ற தன்மை கூட கூட இருக்கு. இப்ப அழகா கற்று எழுதுவாங்களா இல்லையா? சரியான எழுத்தோட்டம் அந்த பிள்ளைகளுக்கு இருக்க மாட்டா எழுதலாம், என்ன சொல்றீங்க? அப்ப அப்படி அந்த டிபைட்டை நாங்க என்ன செய்யலாம், ஆப்ஷனா செய்யலாம் ஒரு விஷயம். அடுத்தது நீங்க சொன்னது கலந்துரையாடல், அதை எப்படி செய்யலாம் சொல்லுங்க. கலந்துரையாடல் என்ன? இந்த கேட்டல் பாணி இருக்கிற ஆட்களுக்கு கலந்துரையாடலின் மூலம் கற்பிக்கிறதுக்கு என்ன எப்படி செய்யலாம்? என்ன ஆரம்மா சொன்ன கலந்துரையாடல்? நான் பேசுறது தெளிவா வழங்குதா? இல்ல நான் ஏற்கனவே இப்ப டிபைட் ஒன்றை எப்படி தெளிவாக செய்யலாம் சொன்னேன், அது வழங்கலையா? தொழில்நுட்பத்தினுடைய நன்மை தீமை அது வழங்கலையா? அது நான் அந்த சில உங்களோட ஒரு சிலர் கவரேஜ் ப்ராப்ளம் ஆயிருக்கலாம் நினைச்சிட்டியா, நான் எந்த கவரேஜ் வந்து சரியா தான் இருக்கு, நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு தெளிவாக வழங்குது. ஓகே, அப்ப நாங்க அந்த டிபைட், அடுத்தது கலந்துரையாடல். கலந்துரையாடல் எப்படி ஒரு வினைத்திறனோட வகுப்பறையில பயன்படுத்தலாம் பிள்ளைகள் படிக்கிறது? ஆறுந்த கலந்துரையாடல் என்று சொன்னாருமா? நான் சார் எப்படி பயன்படுத்தலாம் சொல்லலாம். சங்கீர்த்தியாவா? சங்கீர்த்திக்கா எப்படி பயன்படுத்தலாம்? கலந்துரையாடல் கேட்டல் சார் பாணியுடைய ஆட்களுக்கு மிக பொருத்தமான ஒரு புறமை நீங்க சொல்ற. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பாடத்துல எப்படி அதை நாங்க அந்த நுட்பத்தை எப்படி பயன்படுத்தலாம்? என்ன சொல்லுமா? ஓகே ரைட், அது இருக்கட்டும். மத்தாக்கள் சொல்லுங்க. அப்போ இந்த கேட்டல் பாணி உடைய ஆட்களுக்கு கற்பிக்கிறதுக்கு நாங்க என்ன யுக்திகள் அல்லது முறைமைகள் பயன்படுத்தலாம்? சார் வினா கேட்டல் முறை. வெரி குட். அப்ப வினா கேட்டல் முறை, அது ஒரு 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 பிரைன் ஸ்டார்மிங் என்று சொல்றது, சிந்தனை கிளறல் என்கிற முறையோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் வினா கேட்டலாம். அப்ப வினா கேட்க அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்களாம் அப்படின்னா பேச தொடங்குவாங்க. அப்ப அதுக்குரிய பலருடைய விடைகள் வரும். அது அந்த கேட்டல் பாணியுடைய பிள்ளைகளுக்கு அந்த விடைகள் எல்லாம் அவர்களுக்கு இலகுவாக என்ன செய்யுமா அப்படின்னா சென்றடையும். அப்ப அப்படியான சில விஷயங்களை நாங்க பயன்படுத்தலாம். ஓகே, வினா கேட்டல் முறை பொருத்தமானதாக இருக்கும். ஓகே, வேற விரிவுரை மூலம் இது பழமையாக ஒரு மரபு ரீதியான ஒரு முறைமையாக சொல்லப்படுற இந்த விரிவுரை முறை. ஆனால் இந்த விரிவுரை முறை என்பது இப்ப ஒரு எஃபெக்டிவானதாக இருக்கக்கூடிய வகையில அந்த விரிவுரை நடத்துகின்றவர் என்ன சொல்லணுமா அப்படின்னா அதை அமைச்சு கொள்ளணும். அது மிக முக்கியம். ஏனென்றா அந்த விரிவுரை ஆற்றுகின்ற போது எல்லோரையும் கவரக்கூடிய விதத்தில சில அம்சங்கள் அங்க என்ன செய்யணும் அம்சங்கள் பயன்படுத்தணும். அவருடைய தொனியாக இருக்கலாம், அவர் அந்த விரிவுரையை முன்வைக்கின்ற பாணியாக இருக்கலாம், வார்த்தை பிரயோகங்களாக இருக்கலாம், அங்கு பயன்படுத்தப்படுகின்ற உதாரணங்கள் சம்பவங்களாக இருக்கலாம். இப்படி
பல விஷயங்களையும் கவனத்துல கொண்டோ அதை எஃபெக்டிவானதாக ஆக்கி கொள்ளிலும் கற்பித்தல் முறைகள்ல மிக பழமையான ஒரு முறையாக விரிவுரை முறை கூறப்பட்டாலும் அது தவிர்ந்து கொள்ள முடியாத ஒரு முறையாக காணப்படுது. எனவே விரிவுரையின் ஊடாக அந்த ஆசிரியர் பல விடயங்களை முன்வைப்பு செய்வதன் ஊடாக கேட்டல் சார் பாணி உடையவர்களுக்கு அது இலகுவாக சென்றடையும், அதை பயன்படுத்தும். ஓகே, வேற பாடல்களின் மூலம் இசைகளின் ஊடாக கற்பித்தல். வெரி குட், வெரி குட். இப்ப கேட்டல் சார் பாணியுடைய ஆட்களுக்கு பாடல்களை பயன்படுத்துதல். இப்ப உங்களுக்கு தெரியும், அண்மையில கூட நிறைய இப்படியான சில வீடியோஸ்கள் ஆடியோக்கள் எல்லாம் இந்த வலைத்தளங்கள்ல, சமூக வலைத்தளங்கள்ல கூட வெளிவந்ததை பாக்குறேன். இப்ப ஹிஸ்டரியில சில வரலாற்று இடங்களை சொல்றதுக்கு ஒரு ஆசிரியர் ஒரு பாடலை என்ன உருவாக்கி பாடி இருக்கிறார். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு அது இலகுவாக என்ன செய்யுமான்னு சொன்னால் ஞாபகத்தில் இருக்கும். சரிதானே? அப்ப அந்த பாடத்தோடு தொடர்பட்ட விதத்துல நாங்க பாடல்களை ஆக்கம் செய்து முன்வைப்பு செய்யலாம், அல்லது அந்த பாடலுக்கு பொருத்த அந்த தலைப்புக்கு பொருத்தமான சில பாடல்களை கூட நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னா கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு இரட்டை கிளவி அப்படி ஒன்று இருக்கா தமிழ் மொழியில? சார், என்னது இரட்டை கிளவிண்டா? சல சல முடியாது. நிபந்தனைகளை சொல்ற பாடல்கள் ஏதாவது இருக்குமா? சும்மா சினிமா பாடல்கள் ஏதாவது வருது அப்படி? ஒருவரும் இந்த படம் பாட்டு அப்படி ஒன்று பார்க்கல அப்படி சொல்லுங்களா? எப்படி உதாரணத்துக்கு? உதாரணத்துக்கு கொண்டு ஓகே, இந்த கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவார் கண்களுக்கு சொந்தம் இல்லை அப்படி ஒரு பாட்டு இருக்கா? அந்த பாட்டுல இந்த பிரித்து வைத்தால் நியாயம் இல்லை, பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை என்ற மாதிரி அவர் அடி. ஓ, இரட்டை கிளவி. இரட்டை கிளவியில சரியான அந்த பாடல சில வரிகள் என்ன சொல்லுதான் அழகா சொல்லு. ஆனால் அது இப்ப அந்த சோழியை பிரிக்கிற சம்பந்தமாக அந்த பாடல சொல்லப்பட்டாலும் இரட்டை கிளவியினுடைய சரியான நிபந்தனைகளை நீங்க அந்த பாடலை கேட்டு பார்த்தா விடங்க அதில் சொல்லு. அப்ப இப்படியான சில டெக்னிக்களை நாங்க என்ன சொல்லணுமா சொன்னால், இந்த டீச்சர்ஸ் ஆயிருக்கிற நாங்க இதுகளை தேடி பிடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. நான் ஏற்கனவே ஆல்ரெடி நான் சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு, இந்த மிக உயர்ந்த ப்ரொஃபஷனல் தான் இந்த டீச்சிங்ங்கிறது. அது ஒரு வைத்திய துறையை விட மிக கஷ்டமான அல்லது வைத்திய துறையை விட மிக உன்னதமாக அது ப்ரொஃபஷன் லெவல்ல மேற்கொள்ள வேண்டிய ஒரு துறை தான் இந்த டீச்சிங்ங்கிறது. அப்ப அப்படி இந்த பாடல்களை பயன்படுத்தி இந்த ஆடிட்டோரி லேர்னர்ஸுக்கு நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் கற்பிக்கலாம் ஒரு விஷயம் இருக்கு. வேற என்ன செய்யலாம்? காலை சொற்பொழிவுகள் நடத்துதல் மாணவர்களை கொண்டு. நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி சொன்னீங்க கதை கூறுதல், அது ஒரு மிக ஒரு நல்லதொரு கதை கூறுதல் என்பது விரிவுரை முறை என்கின்ற முறைக்குள்ள வருகின்ற ஒரு நுட்பமாக கூட சொல்லலாம். அப்ப குறிப்பாக எப்படி சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க, நான் பேசுறது தெளிவா விளங்குதானே உங்களுக்கு இல்ல சிக்கலா இருக்கா? பேசுறது தெளிவா விளங்குதா? அப்ப நாங்க அப்ப கதை கூறுதல் என்கிறது இந்த பிரைமரி மாணவர்களுக்கு எல்லாம் இந்த கதை கூறுகின்ற அந்த நுட்பங்கள் மிக பொருத்தமானதாக இருக்கும். சில விஷயங்களை நாங்க அந்த பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறதுக்கு நேர்மை, உண்மை, வாய்மை இப்படியான பல்வேறு விதமான பண்புகளை அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போறதுக்கு மிக பொருத்தமான கதைகளை பயன்படுத்தி நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா அந்த பண்பாட்டியல்களை அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துறதுக்கு நாங்க அதை செய்யலாம். அது மட்டுமல்ல,
இப்போ உதாரணமாக வரலாறு சார்ந்த விடயங்களை பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறதுக்கு சும்மா வரலாற்றை அங்க இங்க ரெண்டு சில விஷயங்கள் சொல்றதை விட கதைகள் மாதிரி நாங்கள் இந்த வரலாற்று சம்பவங்களை வரலாற்றியல் சார்ந்த விடயங்களை முன்வைக்கின்ற போதோ அது மாணவர்களுக்கு இலகுவாக சென்றடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதை நாங்கள் சொல்லலாம். சரிதானே? ஓகே, நான் சொல்றது அப்ப அது கதை கூறுகின்ற நுட்பத்தை பயன்படுத்தும். ஓகே, வேற இப்ப கதை கூறுற நுட்பத்தில ரெண்டு வகை இருக்கு. ஆசிரியர் கதை கூறுவதற்கு மாணவர்களை கொண்டு கதைகளை உருவாக்குற அல்லது கதைகளை சொல்ல வைக்கிற விஷயம் இருக்கு. இருக்குமா? அப்படி மாணவர்களுடைய சார், விளையாட்டுகள் மூலம். ஓகே விளையாட்டுகள் மூலம் படிப்பிக்கிறது ஆருக்கு மிக பொருத்தமாக இருக்கும்? கேஸ் ஸ்டடி, அதாவது இயக்கம் சார் கற்றல் பாணி என்று நாங்கள் ஒரு பாணியினரை சொல்லிக்கோம் தானே, சொல்லுமா? நாங்க அவர்களுக்கு தான் அது மிக பொருத்தமாக இருக்கும். அல்லது இங்க இங்க என்ன சொல்ல வரமாம் என்றால், இங்க ஆடிட்டரி லேர்னர்ஸ் அவர்களுடைய காதுகளுக்கு ஏதாவது சவுண்ட் போகணும். அப்ப அப்படியான முறைகளை தான் நாங்க நான் சொல்றோம். அப்ப அந்த அப்படியான அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வகுப்பறையில இந்த கேஸ்தட்டிக் இருப்பாங்க, ஆடிட்டோரி இருப்பாங்க, விசுவல் இருப்பாங்க. இப்ப பார்வை மூலமாக கற்றுக்கொள்ற பிள்ளைகள், கேள்வி மூலமாக கற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளைகள், அதே போல செயற்பாட்டு கற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளைகள் இருக்கும். எனவே நாங்கள் 40 நிமிட பாட வேளைய தனிய நாங்க விரிவுரை முறை நூலாக மாத்திரம் கற்பிக்கிறது பொருத்தமல்ல, அல்லது குழு முறை நூலாக மாத்திரம் கற்பிக்கிறது பொருத்தமல்ல. பல்வேறு அந்த ஒவ்வொரு இப்ப நாங்கள் கற்றல் பேர் 3 அல்லது 4 இருக்குமாக இருந்தால் 4க்கும் 4 விதமான முறைகளையும் டெக்னிக்களையும் பயன்படுத்தணும். அதுக்கு பொருத்தமான கற்பித்தல் உபகரணங்களை நாங்கள் பயன்படுத்தணும். அப்ப அது எல்லா பிள்ளைகளுக்கும் சரியான விதத்தில் அது என்ன செய்யுமா அம்சினால் சென்றடை. ஓகே, வேறு ஏதாவது இந்த என்னது கேட்டல் சார் பாணி உடையவர்களுக்கு கற்பிக்கிறதுக்கான நுட்பங்கள் அல்லது முறைகள் என்று வேறு ஏதாவது சொல்லிடுமா? என்ன அப்ப அடுத்ததுக்கு போவோம் அப்படியா? இருக்கீங்க ஜைனப், ஒரு சத்தவும் இல்ல ரம்யா, என்ன அந்த எபெக்ஸால எந்த சத்தமும் நீங்க போட்டுப்படான்னு சொல்லிக்காங்களா உங்களுக்கு? என்ன இல்மா, முதல்ல அந்த பேஷன் பிரஷன் சாரி ஃபோன் பிரஷன் பட் பேஷன் ஆப்ஷன் அப்படியா? அதுக்கும் ஒரு சத்தமும் இல்ல. ஓகே, நாங்க அடுத்த இதுக்கு போவோம். அப்ப சொல்லுங்க. ஓகே சார், ஓகே ரைட், ஓகே நாங்க அடுத்ததுக்கு போவோம். சரிதானே? அடுத்தது இப்ப நாங்க கேட்டல் சார் பாணின்னு சொன்னோம், அது மாதிரி பார்வை சார் கற்றல் பாணி உடையவர்களுடைய பண்பு. அப்ப அந்த இவர்களுக்கு பார்வை சார் கற்றல் பாணி இருக்கிறாங்க, படங்கள் பார்க்கிறதுக்கு மிகவும் விரும்புவாங்க. படங்கள் சொல்றது வீடியோங்கிற ஒரு அதையும் தாண்டி நாங்க இப்ப எடுத்து அப்படியான படங்கள் அல்லது வீடியோக்களும் இருக்கும் அதுல. சரி, அப்ப படங்கள் பார்க்கறது படம்டா நீங்க நினைக்கப்படாது, எங்கட என்ன டிவில போடுற அந்த படம் இது மட்டும் இல்ல, மத்த இப்ப வரையப்பட்ட படங்கள் அல்லது நாங்க பிரிண்ட் எடுக்கப்பட்ட போட்டோஸ்கள் அப்படி பெரிய உருவங்கள் அப்படி சில விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு போவோம் தானே, இப்ப சிலாகை வரைவு அப்படி சில வரைவுகள். அப்ப அப்படியான விஷயங்கள் இந்த பிள்ளைகளுக்கு இருக்கும். இப்ப உதாரணத்து எங்களுக்கு தெரியும், இப்ப ஒரு வகுப்பில் இருக்கின்ற மாணவர்கள் காலை உணவாக விரும்புகின்ற உணவுகளை பொறுத்தவரையில இடியப்பம் பான் புட்டு சோறு அப்படின்ட்டு ஒரு 4-5 உணவுகளை 5 பேராக்கள் புளியப்பத்தை விரும்புறாங்க, 10 பேராக்கள் என்ன பானை விரும்புறாங்க அப்படின்ட்டுலாம் அந்த சிலாகை வரைவு அப்படி எல்லாம் இருக்கும் தானே. அப்ப அந்த வரைவுல கூட நீங்க பார்க்கலாம் அந்த அந்த சும்மா அப்படியே வரைவை அதுல அந்த உரிய அந்த உருவங்களை இப்ப உதாரணமாக பழங்கள் ஆப்பிள் பனானா
சரியானே பாப்பாசி இப்படி சில படங்கள் சில பிள்ளைகளுக்கு பிடிக்குது என்று சொன்னால் அந்த படங்களையே அடுக்கி அடுக்கி அந்த வரைவுகளாக வரைகிறது. அதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யுமா சொன்னால் மிக விருப்பத்தை ஏற்படும். அதே போல வாய்மொழி மூலமான அறிவுறுத்தல்களை விளங்கிக் கொள்வதற்கு சிரமப்படுவாங்க. அப்ப இவர்களுக்கு எழுத்து மூலம் காட்சிப்படுத்தலின் மூலமாக அறிவுறுத்தல்கள் தான் இலகுவாக இவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக. அடுத்து வாசிக்கிறதுல எழுத்து கூட்டுறதுல இவங்க நல்லா வல்லவர்களாக இருப்பாங்க. இவங்கட கையெழுத்துக்களெல்லாம் அழகானதாக இருக்கும். ஏனென்றா மீண்டும் நாங்க அந்த நோட்ஸை பார்க்கக்குள்ள படிக்க அது அழகாக இருக்கணும். ஏனென்றால் அவங்களோட விஷுவல் தான் மிக முக்கியம், பார்வை தான் அவர்களுடைய அடிப்படையாக இருக்கிறவர்களாக இவர்கள் இருக்கிறது. நாங்க என்ன செய்யலாமா வகுப்பறையில உணர்றீங்களா என்ன? வகுப்பறையில சார், இப்படியான புள்ளைகள் பார்த்து எழுதுறதே சில நேரத்துக்கு இந்த எழுத்து பிழைகள் அதிகமா உடுற புள்ளைகளா இரு சார். அதாவது இப்ப பார்வை சார் கற்றல் பாணியுடைய பிள்ளைகளா? ஓ சார், அத இந்த பண்புகள் எல்லாம் ஈக்குறேன், ஆனா சில எழுத்து பிழைகள் கொஞ்சம் வாற. சில நேரம் அந்த பிள்ளைகிட்ட அந்த 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 லேர்னிங் டிசபிலிட்டி சார்ந்த அல்லது வேற சில பிரபலங்களும் இருக்கலாம். அதே டைம்ல இப்ப எழுதுறதுக்கு கூட சில நேரம் கூட டைமும் எடுப்பாங்க அந்த அழகா எழுதணுங்கிறதுக்கு. அப்படியும் இருக்க இங்க பாருங்க, விவரமாக அவதானிப்பர். எந்த விஷயத்தை எடுத்தாலும் இப்ப அந்த ஆடிட்டோரி லேர்னர்ஸ் அதிக அளவு கேள்வி கேட்டு என்ன செய்வாங்களாம் சொன்னால் அந்த பதில்களை உள்வாங்கி கொள்றதுக்கு தான் முயற்சிப்பாங்க. விஷுவல் பார்வையை இந்த ஊடாக கற்றுக்கொள்கின்றவர்கள் எதை எடுத்தாலும் கொஞ்சம் உன்னிப்பாக அவதானிப்பார்கள். ஒண்ணு எடுத்தா பிரட்டி பிரட்டி மற்ற பக்கம் நல்லா பார்ப்பார். அதே போல வேகமாக பேசுகின்ற தன்மை இந்த பிள்ளைகள்ட்ட காணப்படும் சொல்லும். ஆனால் அந்த என்ன கேட்டல் மூலம் படிக்கிறார்கிட்ட மிதமாக பேசுகின்ற தன்மை இருக்கும் சொல்லப்படும். விவரமாக அவர்கள் சுருக்கமாக குறிப்புகளை பயன்படுத்துவாங்க, இவர்கள் விவரமாக குறிப்புகளை எழுதுவார்கள் பார்வை மூலம் கற்றுக்கொள்கின்றவர்கள். அதை காட்சிப்படுத்தல்கள் மற்றும் பார்வை மூலம் கற்று விரும்புவார்கள். ஆசிரியர்கள் கூறுவதை விளங்கிக் கொள்ள உடல் மொழி மற்றும் முகக்குறிப்புகள் அவசியம். அதாவது உடல் மொழி டீச்சர் உடல் மொழி உடல் எக்ஸல் எக்ஷன் என்று சொல்லக்கூடாது அந்த பாடி லாங்குவேஜ் என்று சொல்லுவோம் என, அதாவது உடல் அசைவுகள். இது ஆசிரியத்துவத்தில இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு விஷயம். எங்க எக்ஸ்பிரஷன் என்று சொல்றது பேசியல் எக்ஸ்பிரஷன், அதாவது முகபாவனை, அதெல்லாம் மிக முக்கியமான ஒரு விஷயம். என்னண்டா இப்ப சோகமான ஒரு விடயத்தை சொல்லக்குள்ள அப்படி அது அந்த அந்த அடிப்படையில எங்கட அந்த என்ன வரணும் எங்கட அந்த முகபாவனை வரணும். அதே நேரம் ஆச்சரியமான ஒரு விடயத்தை சொல்லக்குள்ள அப்படி ஆச்சரியமான முகபாவனை எங்கிட்ட வரணும். அப்ப அது அந்த பிள்ளைகளை கவருகின்ற ஒரு அட்ராக்ஷனான ஒரு கற்பித்தலாக இருக்கும். அப்படி இல்லாட்டி அது எந்த அளவு வெற்றி அளிக்கும்னு சொல்லலாம். சரிதானே? அதே மிக முக்கியம் ஆச்சரியம். அப்ப இந்த பாடி லாங்குவேஜ் என்பது ஒரு ஆசிரியரை பொறுத்தவரையில மிக முக்கியமான விஷயம். ஏன்னா அங்க இந்த எல்லா வகையான பிள்ளைகளும் இருப்பாங்க. அப்ப ஒரு மல்டி டேலண்ட் ஒரு மல்டி இருக்கின்ற ஒருவர் தான் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியராக இருக்க முடியும். அப்ப ஒரு விஷயத்தை சொல்ற சரியான உடல் மொழியை பயன்படுத்துகின்ற ஒருவராக என்ன சொல்லணும் சொன்னால் ஆசிரியர் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். அப்ப இந்த பிள்ளைகளுக்கு எந்த இந்த பார்வை சார் கற்றல் பாணியுடைய பிள்ளைகளுக்கு நாங்க கற்பிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சில நுட்பங்கள் முறைகள் என்று நாங்க என்ன சொல்லலாம் சொல்லுவா என்ன சொல்லலாம் சகிலா இருக்கீங்களா? பாடம் இந்த
ஓ சார், சொல்லுங்க. அதாவது பார்வை சார் கற்றல் பாணியுடைய மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு எப்படியான முறைமை அல்லது எப்படியான டெக்னிக் அல்லது என்ன விஷயங்களை நாங்க பயன்படுத்த படங்களை, விளக்க படிக்கிறோம். படங்களை காட்டி கற்பிக்கிறது. ஓகே, வெரி குட் வெரி குட். விளக்க படங்களை காட்டி படிக்கிறது. வேற சார், வேற கலர் கலர் படங்களை காட்டி படிக்கிறோம். ஓகே. இப்ப நாங்க கரும்பலகையிலான ஏதாவது ஒன்று கீறி படிப்பிக்க போறோம்னு வச்சுக்கொள்ளுங்க, அல்லது வெண்பலகையில ஒயிட் போர்டு. இப்ப நிறைய கலர் சாக் அல்லது ஸ்மார்ட் கலகலவான வகுப்பு இருக்கிறதுனால சார், அவங்களுக்கு வீடியோக்களை போட்டு காட்டி சொல்லி கொடுக்கலாம். ஓகே, இப்ப நீங்க சொல்ற வீடியோ வந்து இப்ப இந்த வீடியோக்கள் என்பது எல்லாத்துக்கும் என்ன செய்யுமா சொன்னால் பொருத்தமானதாக இருக்கும். என்ன எல்லாத்துக்கும்? அதே ஆடிட்டோரிங்கிற அந்த விஷயங்களும் அதில் வரும், சவுண்ட் வருவதாக இருந்தால். இப்ப விஷுவலுக்கும் அதை என்ன செய்யுமா சொன்னால் மிக பொருத்தமானதாக இருக்கும். அது ரெண்டுக்கும் பயன்படுத்தும் மல்டிமீடியா ப்ரொஜெக்ட் அப்படியான விஷயங்களை நாங்க பயன்படுத்துவோம். ஓகே, நாங்க இப்ப சாதாரணமாக கரும்பலையில நாங்க ஏதாவது கீறி படிப்பிக்க போறோம் வச்சுக்கொண்டால், இப்ப நிறைய கலர் சாக்குகள் இருக்கு. அப்ப அந்த கலர் சாக்குகளை பயன்படுத்துறது கூட இந்த விசுவல் லேர்னர்ஸை கவர்றதுக்கான ஒரு ஒரு அம்சமாக சொல்லலாமா? ஏதாவது ஒன்று நாங்க கீறக்குள்ள ஒவ்வொரு பகுதிகளையும் சரியாக நாங்க தெளிவுபடுத்துறதுக்கு அல்லது அந்தந்த பகுதிக்கு பொருத்தமான கலைச்சோக்கை பயன்படுத்தி கூறுவது இந்த பார்வை ஊடாக கற்கின்ற பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் அளிக்குமா ஓ என்ன? சார், ஓ சார், ஓகே, அதை சொல்லலாம். ஓ சார், அதே நோ மாதிரி சார், வகுப்புல உள்ள சார், மாணவர்களே சொல்லியா சார், இந்த டீச்சர் வெள்ள சோக்கால் எழுதுவானும் கலர் சோக்கால் எழுத சொல்லி. அப்படி செல்ற மாணவர்களே இருக்காங்க. என்னன்னா அந்த மாணவர்கள் எல்லாம் அப்ப அதுகளை எல்லாம் நாங்க என்ன சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் கவனத்தில் எடுத்து எங்கட கற்பித்தலை செய்கின்ற போது. ஏன்னா இது ஒரு இந்த கற்பித்தல் பணியில ஈடுபடுறது என்பது ஒரு மிகப்பெரியதொரு பணி. அது நான் அடிக்கடி சார், சித்திரங்கள் வரைய கொடுத்து அப்படி இதுகள்லயும் செய்யல மாதிரியா சார்? ஓகே ஓகே, நாங்க சித்திரங்களை வரைஞ்சு கொண்டு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் சிலதுகளை பிள்ளைகளுக்கு முன்வைப்பு செய்யலாம். பிள்ளைகளின் ஊடாக சித்திரங்களை உருவாக்கி கற்பிக்கிறது கூட இந்த விஷுவல் லேர்னர்ஸுக்கு மிக பொருத்தமானதாக இருக்கும். மைண்ட் மேப்னு சொல்லுவாங்க, பிள்ளைகளை கொண்டு வரைய வைக்கலாம். ஓகே, நீங்க ஏதோ சொல்ல சார், அதுல வந்தீங்கம்மா. வந்து அந்த புள்ளைகள் வந்து கலர்கள் சாய்ஸ் பண்ற இல்லையா, அதுல வந்து அந்த ஒவ்வொரு கலர்கள் இந்த புள்ளைகளோட தன்மைகளை விளங்கி கொள்றதுக்கு அந்த டார்க் கலர்ஸ் அப்படின்ற ரெட் கலர், ப்ளூ கலர், அப்படி ஒவ்வொரு கலரை பாவிச்சுறத வச்சு புள்ளைகளோட இதை கொஞ்சம் அறிஞ்சு கொள்ளையில. அதையும் சில இயல்புகள் அந்த கலரோட மிக்ஸ் ஆகும் சிலதோட சொல்றாங்க, சரிதானே? அப்படி சில இதுகள் இருக்கலாம், சரிதானே? ஆனால் நாங்க இங்க பார்க்கிறது என்னென்றால் அந்த குறிப்பாக அந்த விஷுவல் லேர்னர்ஸுக்கு நாங்க எப்படியான உரைமைகள் அதை இதை பயன்படுத்தலாம்ங்கிற விஷயம் தான். ஓகே, அப்ப அதை நாங்க பயன்படுத்தலாம். இப்ப எங்களோட மார்க்கரை பொறுத்த வரையில கூட சிவப்பு இருக்கு, பச்சை இருக்கு, நீலம் இருக்கு, கருப்பு இருக்கு, அப்படி பல கலர்ல இருக்கு தனி மார்க்கர் கூட. அப்ப ஒயிட் போர்டுல கூட நாங்க என்ன செய்யலாமா சொன்னால் சிலதுகளை எழுதக்க அல்லது சிலதுகளை கீறி காட்டக்குள்ள கூட இப்படியான இந்த இதுகளை எல்லாம் என்ன செய்யலாமா சொன்னால் பயன்படுத்தி நாங்க கற்பிக்க கூடியதாக இருக்கும். ஓகே, வேற என்ன பயன்படுத்தலாம்? ஓகே, நாங்க அடுத்ததுக்கு போவோம். இயக்கம் சார் கற்றல் பாணி. அப்ப கேன்சட்டிக் லேர்னர்ஸ் லேர்னிங் லேர்னர்ஸினுடைய ஸ்டைல், அவர்களுடைய அந்த பாணியில இருக்கிறார்கள் பண்புகளை பார்த்து, ஒன்று இயங்கும் விடயங்களில் ஆர்வம் செலுத்தி வரும் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணும். அப்ப இப்ப உதாரணமாக அந்த குரூப் ஒர்க் கொடுக்கறது, அப்ப அதுல அந்த பிள்ளைகள் என்ன செய்யுமா சொன்னால் நாங்க ஒரு டிமாய் பேப்பர் ஏதாவது உங்களை
அந்த பிள்ளைகள் சில விஷயங்களை எழுத வைக்கிறது, அதை முன்னுக்கு கொண்டு வந்து வச்சு அதை அந்த பிள்ளைகள் பிரசன் பண்றது, அப்படியான சில இதுகளை எல்லாம் இந்த பாடத்துல அடிக்கடி மேற்கொள்றது இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கின்றால இந்த பிள்ளைகளும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்துற ஒரு விஷயமாக இருக்கும். அது மட்டுமல்ல, இப்ப நாங்க ஒரு என்ன ஆய்வு செய்து பார்க்கிறது இந்த இதுல என்னத்துல லெபார்ட்டரியில கொண்டு போய் சயின்ஸ் லேப்ல கொண்டு போய் நாங்க சின்ன சின்ன பரிசோதனைகள் செய்வது, அல்லது நாங்க இந்த பிள்ளைகளை கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போய் சில வேலைகளை செய்ய வைக்கிறது, சரி, அல்லது வகுப்பறையில கூட பொருத்தமான சில உபகரணங்களை வழங்கி அவற்றினூடாக பிள்ளைகளுக்கு அந்த கற்றலை வழங்குகின்ற அந்த அம்சங்களை மேற்கொள்ளணும். அப்ப அப்ப இவர்களுக்கு எப்பயும் இயங்குற விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாறுவது இருக்கும். இருக்கையில் அமைதியாச்சு காணப்படுவோம். இப்ப பெரும்பாலும் கதிரையில தொடர்ந்து இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கு. என்ன சொல்றாங்க, அப்படி இருக்க பிள்ளைகள் இப்ப வந்து ஏடிஎச்டின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஏற்கனவே நாங்க சொல்லியிருக்கோம், அதாவது ஹைபர் ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஒரு என்னது அந்த துருதுரு நடத்தை அல்லது அதீத செயற்பாட்டு பிள்ளைகள் என்று சில பிள்ளைகள் இருக்காங்க, அந்த வகைக்குள்ள அந்த பிள்ளைகளை கொண்டு சேர்த்திடப்படாது, அப்படி ஒரு ப்ராப்ளமும் இருக்கு. ஆனால் இந்த என்னரும் இயக்கம் சார் செயற்பாடுகள்ல ஈடுபடணுங்கிற அந்த தன்மையில் இருக்கிற பிள்ளைகள் இந்த இருக்கையில தொடர்ந்து இருக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவளுக்கு ஏதாவது செய்து அப்படி நடந்து ஓடி அப்படி செய்யறது அவளுக்கு விருப்பமாக இருக்கு, சரிதானே? அப்படியான தன்மை. அடுத்து சொற்களை எழுத்து கூட்டுவதில் இடப்படுவர். அப்ப சொற்களை எழுத்து கூட்டக்குள்ள என்ன உச்சரிப்புகள் அல்லது அந்த சொற்கள்ல என்ன வகைப்படுது சில சிக்கல் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு சில நிரம்பி இருக்கிறா. வாசிக்கிறதுல இவங்களுக்கிட்ட ஆர்வம் இருக்கா, அத்தியாயத்துக்கு ஒருவராக இருப்பாங்க. பெரும்பாலும் நீங்க சில போட்டிகள் இருக்காங்க, ஒரு என்னத்தை கதைக்கிறாலும் உடைய கைய ஆட்டி அசத்தி அப்படி கதைக்கிறார், அவர் அந்த பாணி அப்படி இருக்குதானே, கதைக்கிற போது என்னமும் கையும் என்ன செய்யுமா சொன்னால் வேலை செய்யும், அதாவது கைய நீட்டி அல்லது உயர்த்தி அல்லது அசைத்து அப்படி கதைக்கிற தன்மை உள்ள பிள்ளைகளை நீங்க பார்க்க என்ன இருக்குதா அப்படியெல்லாம். ஓ சரிக்கிற உதாரணமாக நம்மட முன்னாள் அமைச்சர் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் எல்லாம் கதைக்க கூட கூட என்ன செய்வார், அந்த கைய என்ன அந்த அசைக்கிற தன்மையை நீங்க அதிக அளவு பார்க்கலாம் சில பேட்டிகள் காணக்கூடாது, அப்படியெல்லாம் பார்க்க. ஓகே, அப்ப அது இயங்குகின்ற தன்மைகள். அதே டைம்ல சிலர் வந்து மிக குறைந்த வேகத்துல பேசுறாங்களா தான் இருப்பாங்க சார்ந்த ஆட்கள் என்று சொல்லப்படுது. இவர்களுக்கு செயற்பட்டு கற்றல், முயன்று தவறி கற்றல், பிரச்சனை தீர்த்தல் மூலம் கற்றுறதுக்கு விருப்பம். அப்ப செயற்பாடுகளை செய்து கற்றுறதுக்கு இவர்களுக்கு விருப்பமாக இருப்போம். ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு அது பிள்ளையாகி திரும்ப செஞ்சு திரும்ப பிள்ளை அப்படி முயன்று தவறி கற்கின்ற ஒரு தன்மோட்டு இருக்கும். பிரச்சினை தீர்க்கின்ற அந்த அம்சங்களின் ஊடாக கற்றுக்கொள்ளுகின்றவர்களாக இவர்கள் இருக்கிறத நாங்க பார்க்கலாம். பிரச்சினை தீர்க்க அதே போல விளையாட்டு தீர செயல்கள் இப்படியான விடயங்கள்ல இவர்கள் கற்றுக்கொள்வதற்கு என்ன செய்வாங்களாம் முயற்சிப்பாங்க. விளையாட்டு தீர செயல்கள் அப்படியான அம்சங்களின் ஊடாக, அதே போல அலங்கார வடிவங்கள் வரைவதில வல்லவர்களாக இருப்பாங்க. டெக்கரேட் பண்றது, இப்ப வகுப்பறையில பல்வேறு விஷயங்களை காட்சிப்படுத்துறது, அப்படியான செயற்பாடுகளை ஈடுபடுறதுக்கு எல்லாம் இவர்களுக்கு விருப்பமாக இருக்கும். இது இயக்கம் சார் கற்றல் பாணியுடைய பிள்ளைகளுடைய தன்மைகள். வேறு என்ன தன்மைகளை நாங்க சொல்லலாம் இந்த இயக்கம் சார் பாணியுடைய பிள்ளைகள்கிட்ட நீங்க அவதானிச்ச வேறு சில பண்புகள் என்னையாக இருக்கும். நான் பேசுறது விளங்குதா? ஓ சார் விளங்குது. ஓகே, நீங்க அப்படி வேற சொல்லக்கூடிய ஏதாவது பண்புகள் இருக்குமா? ரைட், நீங்க இப்ப சொல்லுங்க, இந்த இயக்கம் சார் கற்றல் பாணி இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்க படிப்பிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பங்கள் முறைகள் அல்லது சாதனங்கள் வந்து என்னென்ன விடயங்களை நாங்க செய்யலாம்? பரிசோதனைகளை செய்து காட்டுற சார்.
ஓகே, நாங்க அந்த வயதுக்கு ஏற்ற வகையில சின்ன சின்ன பரிசோதனை. இப்ப உதாரணத்துக்கு, இப்ப நாங்க நீரில் அமிழும் பொருட்கள் அல்லது நீரில் மிதக்கும் பொருட்கள் அப்படி இருக்காமல் பிரைமரியில. ஓ சார், ஓ கிரேட் சார், 1 டு இப்ப நாங்க என்ன செய்யலாம், பிள்ளை ஒரு 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 பாத்திரத்துல நீர் எடுத்துக்கொண்டு அதுல என்ன நாணய குச்சிகள், அதே போல கற்கள், அல்லது நாங்க கடலாசி அப்படி தெரிந்த மிதக்கிறது தாழ்வது என்னென்ன பொருட்களை நாங்க அந்த பிள்ளைகளுக்கு அடையாளப்படுத்த போறோமோ அந்த பொருட்களை எல்லாம் நாங்க ஒவ்வொருவர கையிலையும் கொடுத்து நீங்க அந்த தண்ணிக்குள்ள போட்டு இது மிதக்குதா தாழுதா என்ன நடக்குது என்று சொல்லுங்கோட்டு நாங்க செயற்பாட்டின் ஊடாக கற்பிக்கலாமா? ஓ சார், அப்படித்தான் சொல்லி கொடுக்குறேன். அப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்படி சின்ன சின்ன அந்த அந்த வயசுக்கு ஏற்ற அது அப்படி மேலுக்கு போகல அந்த பரிசோதனைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன சொல்லுமா கொஞ்சம் கூட்டிட்டு போகும். இப்ப உதாரணமாக கிரேட் சிக்ஸ் சாலையின் அமைப்பிட வேண்டியதுதான் முதலாவது பாடம் இருக்க மாட்டோம் அப்படியா? ஓ சார், அப்ப அதுல ஒரு இது இருக்கும், எங்கட பாடசாலையில அந்த 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 வரைபடத்தை அப்படியே கூறுவது அதை வரைகிறது. அப்ப பெரும்பாலும் இன்றைக்கு பாடசாலைகள்ல அந்த பாடசாலையில லே அவுட் அந்த வரைபடம் அதே இப்ப ஒவ்வொரு இதுகளும் அந்த 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 பாடசாலையில பவுண்டரி அப்படியே எழுதி ஒவ்வொரு கட்டடம் ஏபி என்று செல்லிடம் கொடுத்திருப்பாங்க அல்லது எதையெல்லாம் சொல்லி எல்லாம் எவ்வளவு எப்படி இருக்குன்ற அதனுடைய அந்த சரியான லே அவுட் கொண்டு ஒரு இடத்த காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படி இருக்க பாடசாலைகள்ல. ஓ சரிக்கிற ஓ சில இடங்கள்ல அழகா புரிந்து கொடுத்து அப்படி இருக்கும் தானே. அப்ப நாங்க அந்த பாட வேளைக்கு வகுப்புலேயே வச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு கதை சொல்லாம அந்த இடத்துக்கு அழைச்சிக்கு போய் அந்த போர்டை பார்க்க வச்சு அதுல சில குறிப்புகள் எடுக்க வச்சு அதே மாதிரி படத்தை கீற வச்சு அப்படி எல்லாம் செய்ய வைக்கலாமா இல்லையா? ஓ சார், அப்படி நாங்க சரி அப்படின்னு சொன்னா புள்ளோல இப்ப ஸ்கூல் வளாகத்துல புள்ளோல கூட்டி கொண்டு போய்த்து இன்னும் இடம் என்று சொல்லி காட்டி கொடுக்குற காட்டி கொடுக்கறதோட அவங்களுக்கு அத நீங்கள் பார்த்த விஷயத்த ஸ்கூல் மேப்ப வந்து வரையுங்கன்னு சொன்னா அவங்க சின்ன புள்ளோல் வரைஞ்சி காட்டு. ஓகே, வெரி குட். அப்ப அப்படியான சில செயற்பாடுகளை நாங்க இந்த பிள்ளைகளுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். வேற என்ன செய்யலாம், அதாவது இந்த இயக்கம். சிறுவர் சந்தைய அப்படி வெரி செஞ்சு குட், வெரி அவங்களுக்கு குட். இதாக்கலாம். ஓகே, வெரி குட். இப்ப இங்க கொடுக்கல் வாங்கல் என்கிற ஒரு விஷயத்தை எப்படி செய்யறது, அப்ப நாங்க மீதத்தை எப்படி பெறுறது அல்லது மீதத்தை எப்படி நாங்க கொடுக்கறது, எப்படி ஒரு பொருளுக்கு காசு கொடுத்து வாங்குறது அல்லது சில நேரம் அதை நிறுக்கிற பொருட்களாக இருந்தால் எப்படி நிறுக்கிறது, அதை அப்ப அளக்கிற பொருட்களாக இருந்தால் எப்படி அளக்கிறது, அப்ப எத்தனை பொருட்கள் கொடுக்கிறது. இப்ப உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட சில பொருட்கள்ல 10 தேவைப்படுது என்று கேட்டால் அது 2 தேவைப்படும், அப்ப அதுல எண்ணுதல் அளத்தல் நிறுத்தல் மீதி அப்படி பல கன்செப்டுகளை அந்த சிறுவர் சந்தைகள் அது ஒரு செயற்பாடு ஒரு சேர்த்துட்ட அத செல்லலாம். வேற சார், அந்த சார் எக்ஸிபிஷன்ல வச்சு இல்லையா சார், அவங்க ஒவ்வொருத்தரும் விளங்குறதுங்களா? செஞ்ச ஆக்கங்களை வச்சு எக்ஸிபிஷன் வச்சு இல்லையா. ஓகே, இதெல்லாம் ஒரு கற்பித்தல் முறைகளாக இந்த ஆக்க சந்தைகள். அடுத்தது எக்ஸிபிஷன், மிக முக்கியமான. அப்ப அங்க என்ன செய்யலாம், அந்த அப்ப அந்த எக்ஸிபிஷனுக்கான அந்த விஷயங்களை உருவாக்கும் அந்த ஆக்கங்களை அது பிள்ளைகளின் ஒரு டீச்சிங் ப்ராக்டிஸ் ஒன்று பார்க்கறதுக்கு ஒரு ஸ்கூலுக்கு போனேன். அந்த இந்த கம்பளி தையல் அல்லது என்ன நூடோடி அப்படிலாம் இருக்கா? நீ வரவே இருக்கா அந்த தையல்ல வகைகள்? ஓ சார், தையல் வகைகள் இருக்கிறோம், கிரேட் 4 5 இருக்கிறோம். கிரேட் 4 3 எல்லாம் இருக்கு போற வரைக்கும். அப்போ ஒரு டீச்சர் அந்த எல்லா பிள்ளைகளையும் அந்த துணியை செல்லாம அப்படியே கொடுத்து ஒவ்வொரு எல்லா பிள்ளைகளுக்கும் அதை தச்சு காட்டி எல்லாரையும் தைக்க வைக்க ஒரு வேலையை அந்த வகுப்பறையில செய்ய வச்சு. அப்ப அது என்னது, இது ஒரு செயற்பாடு சார்ந்த ஒரு
அம்சம். அப்ப பிள்ளைகளாலேயே பொருள், அந்த பொருள் சம்பந்தமான விளக்கத்தை வழங்குறதுக்கான வாய்ப்பையும் நாங்க அந்த பிள்ளைக்கு வழங்குறோம். இப்ப தந்தை அந்த பொருளாளியை நின்று கொண்டோ இது இப்படித்தான் இயங்கும் அல்லது இதனுடைய தன்மை இப்படித்தான் என்று சொல்ற அந்த நிலைமைகளை கூட நாங்க என்ன செய்யலாம் அம்சினால் ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஓகே தானே, என்ன அப்படி செய்யலாமா? ஓகே, அப்ப அந்த இது வேற என்ன செய்யலாம்? சார், அந்த சின்ன பிள்ளைகளுக்கு வேடம் புனைதல் உண்டு, ஆசிரியர் மாதிரி, டாக்டர் மாதிரி. வெரி குட். அது நாங்க ஃபென்சி ரஸ்ன்ற ஒரு இதுவும் இருக்கு. அது என்னமால அது சொல்ல ஃபென்சி ரஸ்னா வினோத உடையன, அப்படி ஒன்று வினோத இருக்கு. உடைய சார், ஓ, வினோத உடை. இன்னொன்று இருக்கு என்னென்றால், இந்த ரோல் பிளே என்ற ஒரு கற்பித்தல் முறை இருக்கு. ரோல் பிளே என்று சொல்றது என்னென்றால் என்ன சொல்ல, அதுக்கு தமிழுக்கு ரோல் பிளே பாத்திரமேற்று அடித்தல் அப்படி ஒரு கற்பித்தல் முறை இருக்கு. இப்ப உதாரணமாக பாத்திரமேற்று அடித்தல் அதான் அந்த ரோல் பிளே என்று சொல்றேன். அப்ப அந்த பாத்திரமேற்று அடித்தல் என்று சொல்லிக்க, இப்ப உதாரணமாக இப்ப அண்மையில கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன். இப்ப ஒரு பஸ்ஸுக்குள்ள போகக்குள்ள நாங்க எப்படியான நல்ல பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை படிப்பிக்கிறதுக்கு ஒரு நர்சரி பிள்ளைக்கு ஒரு 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 அந்த வகுப்பு ஒரு முடியன் முன்னுக்கு ஒரு கதிரையை போட்டு ஒரு டிரைவர் மாதிரி இருக்கிற மாதிரியும் ரெண்டு ரெண்டு கதிரைகள் அங்கலையும் ஜலையும் போட்டு நடுவில் ஒரு இடைவெளி விட்டு அது ஒரு பஸ்ஸில் மத்தாக்கள் எல்லாம் பயணிகள் இருக்கிற மாதிரியும், இப்போ என்ன செய்த அம்சனால் இப்போ போயிட்டு இருக்கிற பஸ்ஸில் இடையில ஒரு கற்பிணி மாதிரி, இப்போ வயிறு அப்படி பெருக்க மாதிரி அப்படி அந்த கற்பிணி மாதிரியே ஒரு அதே வகுப்பு பிள்ளை அப்படியே அந்த பிள்ளை அந்த பஸ்ஸில் ஏறு. இப்போ அந்த பஸ்ஸில் இருக்கிற வேறொரு பிள்ளை அந்த கற்பிணிக்கு எழும்பி சீட்டை கொடுத்துட்டு அந்த நடுவை என்ன அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு அந்த பிள்ளை நிக்கிற மாதிரி அந்த பிள்ளை ஒரு எக் பண்ண, அதே நேரம் திரும்ப ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் அப்படி பிள்ளையோட அப்படி வார மாதிரி அப்படி ஒரு ஹிஸ்டரி கூட வார. அப்ப அவருக்கு என்ன செய்யப்படுது அம்சனால் அடுத்த ஒரு பிள்ளை எழும்பி சீட்டை கொடுத்துட்டு அந்த அப்ப இப்படி இப்படி ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் அந்த பஸ்ஸுக்குள்ள ஏற ஏற ஒவ்வொருவரும் எழும்பி எழும்பி சீட் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் அப்படி பாத்தீங்களா? நான் அண்மையில பார்த்தேன். அப்ப என்னென்றால் இப்படியான இந்த செயற்பாடுகள் அந்த பிள்ளைகள மனதில் மிக ஆழமாக பதியவே. இப்ப நான் அண்மையில் ஒருவர் என்கிட்ட மிக கவலையாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்றால், ஒரு டீச்சர் ட்ரைனிங் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் அங்க சேவை ஆற்றுகின்ற ஒரு உயர் பதவியில இருக்கிற ஒருவர் ஒரு பஸ்ஸில் ஏறிக்கார். அதே நிறுவனத்தில் இருக்கின்ற என்ன டீச்சர் ட்ரைனியா இருக்கிற சில பிள்ளைகள் அந்த பஸ்ஸில் இருந்திருக்காங்க, சீட் இருக்கல. ஆனால் அவருக்கு ஒருவரேனும் எழும்பி இதுல இறங்க சேருண்டு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஆறும் காணாதவர்கள் மாதிரி, ஆனால் அழகா தெரியும் விரதிக்காரு நிற்காருன்னு எல்லாம் தெரியும். அவர்களுடைய பாட்டில் அப்படி என்ன செய்திருக்காங்களாம் சொன்னால் வந்திருக்காங்க ஒரு நல்ல தூரத்துக்கு பகிர்ந்து கொண்டார். அப்ப எப்படி நாங்க பிள்ளைகளுக்கிட்ட நல்ல ஆட்டிடியூட் எதிர்பார்க்கணும்? உனக்கு தான் நான் சொல்றது, யங்க ஜெனரேஷன் ஆயிருக்கிற டீச்சர்ஸா உருவாக போற அல்லது டீச்சர்ஸா ட்ரெயின் பண்ற ஆட்களுடைய தன்மைகள் தான் இது. எப்படிதான் எங்கட சமூகத்தினுடைய நிலைப்பாடுகள் என்ன செய்தாம் சொன்னால் போய்கிட்டு இருக்கு. உனக்கிட்ட அவன் நான் சொல்றது, ஆகவே ஒரு மிகப்பெரியதொரு கவலைக்கிடமான சில விடயங்கள் இன்றைக்கு என்ன செய்தாம் சொன்னால் இந்த பண்பாட்டியல் ரீதியாக எங்கட சமூகத்துல நிறைய விடயங்கள் காணாத ஒரு சூழ்நிலை நாங்க வாழ்ந்துக்கிருக்கோம். எனவே நாங்க என்ன செய்யலாமா சொன்னால், நீங்க சொன்ன மாதிரி இந்த பாத்திரமேற்று அடித்தல், இப்ப உதாரணமாக பாரதியார் பாடலை பாரதியார் போன்று வேடமிட்டு ஒரு பிள்ளை செய்ய எல்லாருக்கும் ஆழமாக பதியும். ஆத்திசூடிய ஆத்திசூடி யாரு மாறு சொன்ன? ஓய்யார் ஆர் சின்ன வழங்கல.
அபியாரா. ஔவையார் சார். ஓகே, அப்ப அந்தந்த அப்படியான வேடங்கள் போட்டு அப்படி வாரது, அல்லது சில இப்ப நாய் அல்லது என்ன யானை அல்லது அப்படி சில மிருகங்கள்ல பண்புகள் அல்லது அதனுடைய பொலிகள் அப்படியானவைகளை செய்யறதுக்கு அது மாதிரி சில நேரம் என்ன அந்த பாத்திரங்கள் இருக்கிற இப்படி பல பாத்திரம் ஏற்று நடிக்க விஷயத்தை சொல்லலாம். வேற வேற சொல்லலாம், இந்த செயற்பாட்டு பிள்ளைகளுக்கு நீங்க சொன்ன விளையாட்டு மூலமான, வெரி குட், நீங்க சொன்ன விளையாட்டின் மூலமான பல்வேறு கற்பித்தல் முறைமைகளை அந்தந்த பாடங்களுக்கு பொருத்தமாக பயன்படுத்துவது இந்த பிள்ளைகளை நாங்க என்ன கவர்றதுக்கு அல்லது இந்த பிள்ளைகளுக்கு. அப்ப ஒட்டுமொத்தமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வகுப்பறையை பொறுத்தவரையில இந்த விஷுவல் லேர்னர்ஸ், ஆடிட்டரி லேர்னர்ஸ், கேஸ்தட்டிக் லேர்னர்ஸ் இப்படியானவர்கள் இருப்பாங்க. எனவே மூன்று விதமானவர்களை கவனத்தில் கொள்வது, அதே நேரம் சுல லேர்னர்ஸ், அதே போல என்ன சாதாரணமானவர்கள், மீத்திறன் கூடியவர்கள், அவர்களையும் கணக்கில் எடுக்கணும். விசேடமான தேவையுடைய பிள்ளைகளும் எல்லா வகுப்பறையிலையும் இருப்பாங்க, அதே ஒரு அடிப்படையில் இருக்கும். உடல் ரீதியான குறைபாடு, பல்வேறு விதமான பிரபலத்தோட பிள்ளைகள் இருக்கும். இந்த எல்லாவற்றையும் கவனித்து எல்லோருக்கும் பொருத்தமான விதத்தில் அந்த 40 நிமிடத்தையும் சரியாக பயன்படுத்துகின்ற ஒருவர் தான் ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்க முடியும். அதுக்கேற்ற வகையில எங்களை கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை நாங்க அமைச்சு கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஓகே, அப்ப நாங்க இன்றைக்கு நாங்க என்ன பார்த்தோமா அப்படின்னு சொன்னா, அந்த மாணவர்களுடைய பல்வகைமை, அதே போல அவர்களுடைய கற்றல் பாணிகள், அதுல நாங்க இந்த மாணவர் பல்வகைமையை மாணவர்களை வகைப்படுத்த முடியும் என்று நாங்க பார்த்தோம். அது ஒன்று அவர்களுடைய கற்றல் பாணியை பொறுத்தவரையில, அடுத்தது நாங்க அவர்களுடைய தேவையை பொறுத்தவரையில பிரிக்கலாம் சொல்லிக்கிறோம், பிரிக்கலாம். அதே மாதிரி அந்த பிரதானமான கற்றல் பாணிகள் என்ன, அந்த கற்றல் பாணியுடைய பிள்ளைகளுடைய தன்மைகள் என்ன, அந்த தன்மைகளுக்கு ஏற்ற வகையிலே எங்களை கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை நாங்கள் எப்படி அமைத்துக் கொள்ளலாம் என்கின்ற வரைக்கும் நாங்கள் இன்னைக்கு பார்த்துக்கோம். சரிதானே, இதுல ஏதாவது நீங்க மேலதிகமாக கருத்துக்கள் சொல்றால் அல்லது சில விளக்கங்கள் கேட்கணுமா அப்படின்னா கேட்கலாம். ஒரு பிரச்சனை இருக்க மாட்டாதே. ஓகே, அப்ப நாங்க இதோட முடிச்சு கொள்வோம். ஓகேயா? ஓகே சார். Thank you very much. Okay.